வெறும் பயில எடுக்க வீராப்பு வேற. ஏய் யார பாத்தியா வெறும் பயில சொல்ற? பார்த்து அளந்து பேசு. உங்களை விட நாங்க எந்த வீட்டுல குறைஞ்சு போயிட்டோம்? தோப்பு துறவுலயே சரி, சொத்து பத்திலே சரி, நிலநீச்சிலே சரி, உங்க அப்பன் சம்பாதிச்ச விட எங்க அப்பா எவ்வளவு ஜாஸ்தி சம்பாதிச்சு வச்சிருக்கான். ஏய் உங்க அப்பா எப்படி சொத்து சேர்த்தானு இந்த ஊருக்கே தெரியுமா? டேய் எங்க அப்பா பத்தி நான் தப்பா டேய் தம்பி நீ வந்துட்டீல தூள் கலப்புடா. ஏய் ஆவேசமா பேசல மட்டும் போதாது, அருவாளை கெட்டியா புடிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு முறை கை கழுத்துக்கு மேல போச்சு, கழுத்துக்கு மேல தலை இருக்காது. ஜாக்கிரதை என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இங்க ஏதாவது தகராறு நடந்ததுன்னா ஓட்டு எண்ணிக்கை நடக்காது. மரியாதை எல்லாரும் கலைஞ்சு போடுங்க, இல்லனா தேர்தலை ரத்து பண்ணிடுவேன். யோ பட போது பாயா. சுதிப்போக்கு வல்வினை போதும் என்ன கஸ்தூரி, உன் புருஷன் பஞ்சாயத்து தேர்தல ஜெயிக்கணும்னு வேண்டிட்டு வந்தியா? இல்ல அத்தை, பாபு மீனாவும் பரீட்சையில பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிட்டேன். சாந்தி நீ என்ன வேண்டிக்கிட்ட? பெரிய தன் தேர்தல் ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்ட. இவ என்னடானா ஓம் பிள்ளைங்க பரீட்சையில பாஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. நீ என்னடானா அவ புருஷன் பஞ்சாயத்து தேர்தல ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு இருக்க. இந்த பெரிய குடும்பத்து கிடைச்ச மருமகளுக்கு மாதிரி எல்லா குடும்பத்துக்கும் கிடைச்சிட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன் அத்தை பட்டப்பகல வாசகதை சாத்துறீங்க? எப்படி இருந்தாலும் எதிர்த்து வீட்டுக்கார பயலுக்கு தோக்க போறானுங்க. நம்ம வீட்டு ஆம்பளை பிள்ளைங்க வேற வீட்டுல இல்லையா, இந்த நேரத்துல அவனுங்க வந்து ஏதாவது கலாட்டா கலட்டா பண்ணாங்கன்னா எதுக்கு முன் ஜாக்கிரதையா இருக்கணும் தான் கதவை சாத்தினேன். என்னது ஒருத்தரையும் காணா, ஏதாவது காத்து கருப்பா? என்ன சாந்தினி வந்தது வராதமோ உன் தங்கச்சி இப்படி திட்டலாமா? அப்புறம் ஊர்ல அம்மா அண்ணெல்லாம் சௌக்கியமா? எல்லாரும் நல்லதா?
பெத்து போட்டதுல இருந்து பால் குடுத்து வளர்த்தவ பாரு, பேர சொல்லி கூப்பிடுறா. கொமட்டில குத்துன குத்தாலத்துல போய் விழுவேன். ஒழுங்கா மூடிக்கிட்டு உள்ள போ. சரி மாமியார், நீங்களே சொல்லிட்டீங்க, வர. என்னது மாமியாரா? முக்காடு நடந்து முடிந்த பஞ்சாயத்து தேர்தலில் திரு தங்கவேல் அவர்கள் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திரு சுந்தரபாண்டியை விட 523 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்.
சொர்க்கமே உன் வீட்டு வாசலில் பத்து பேர் நல்வாழ்த்து கூறினான் பொங்குமே சந்தோஷம் வாழ்வினில் நூத்தாண்டனு சொல்லுற சொல்லு வார்த்தை எல்லடி ரத்தின கல்லு நூத்தாண்டனு சொல்லுற சொல்லு வார்த்தை எல்லடி ரத்தின கல்லு உத்தம பத்திர சத்திய சுந்தர கண்ணன பாடு ஏ முத்தம்மா ஏ ராக்கம்மா கைகொட்டம்மா முறிஞ்சு போனவருக்கு மாவு கட்டு போடுறோ தம்பி மாவு சாப்பிடுங்க சரிங்க அண்ணி காபி சாப்பிடுங்க சரிங்க அண்ணி டேய் அண்ணா வர வர உனக்கு பொம்பளைங்க சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியா போச்சுற அதுக்கு காரணம் நான் உங்களை மாதிரி வில்லன் இல்ல பாருங்க பின்ன என்ன ஹீரோவா அதுவும் இல்ல அப்புறம் மனிதனோட பழகுற ஒரு நல்லவன் அப்ப எதிர் வீட்டுக்காரங்கள மனுஷங்க நாங்களை மிருகமாடா பாவம் தம்பி எங்க திட்டுறீங்க இன்னொரு தடவை ஒண்ணு அவங்களோட பார்த்தேன் மதுர வீரனுக்கு கடை வெட்டுறதுக்கு பதிலா ஒண்ணு வெட்டி போட்டுருவேன் ஜாக்கிரதை இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இந்த குதி குதிக்கிறீங்க நடந்து மறந்துட்டு வேற வேலை பாப்பீங்களா எதடா மறக்க சொல்றேன் அவங்களுக்கு நமக்கு இன்னும் நேத்து பகையில்லடா நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நெஞ்சுக்குள்ள நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருந்த பகை எப்படிடா மறக்க சொல்றேன் என்ன போச்சாரி இப்படி வாய மூடிட்டு பேசாம என்ன எப்படி முருகனோட வைர வேலை திருடனியா இல்லையா அவன் கலவாணி பைய அவனுக்கு எப்படிங்க பேச்சு வரும் வயசுக்கு வந்த பொண்ணை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு கேட்டா சாமி கொடுக்கும் சாமி கொடுக்கும்னு சொன்னா இப்பதான் தெரியுது சாமியோட வைர வேலை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி சொல்லிருக்கான் சாமிய கேட்டா சின்னதா கொடுப்பாருன்னு இவனா பார்த்து பெருசா கைய வச்சுட்டான் ஏயா அதுக்குன்னு ஒத்த பொண்ணா கட்டி கொடுக்க இத்தனை பெரிய வேலா களவாணி போய களவாண்டதை எப்ப ஒத்துக்கிட்டு இருக்கான் தீர்ப்ப சொல்லுங்க பூசாரி பேசாம நின்னு குத்தத்தை ஒத்துக்கிட்டதால அவர்தான் வைர வேலை திருடினார்னு முடிவு பண்ணி இந்த ஊர் வழக்கப்படி அவருக்கு மொட்டை அடிச்சு கரும்பள்ளி செம்பள்ளி குத்தி கழுத மேல ஏத்தி ஊரை சுத்தி ஊர்வலம் வரணும்னு இந்த பஞ்சாயத்து முடிவு செய்யுது ஏப்போ தண்டனை கொடுத்தது சரி தொலைஞ்சு போனது என்ன பித்தளை சொம்பா போனா போதுன்னு விடுறதுக்கு எடுத்த வைர வேலை எங்க இருக்குன்னு கேளுங்க வைர வேலை இங்க இருக்கு தம்பி உன் கைக்கு இது எப்படி வந்துச்சு நம்ம வீட்ல இருந்து எடுத்துட்டு வரேன் அதுவும் உங்க ரூம்ல தான் இருந்தது அண்ணன் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிப்பு கேட்டா
செஞ்ச குத்து இல்லைன்னு ஆயிடுமா? ஒழுங்க மரியாதைய சொல்ற, பூசாரிக்கு என்ன தண்டனை கொடுத்தியோ அந்த தண்டனை நீ ஏத்துக்கணும். அது மட்டுமல்ல, இன்னையில இருந்து அந்த பதவி உனக்கு கிடையாது. காட்டி கொடுத்திருக்க மாட்டேன் உங்க சாவுக்கு. நானே நானே காரணமாயிட்டேன். நம்ம அப்பா உயிரோடு இருந்த வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கு இருந்த பெரிய குடும்பங்கிற பட்டம், பஞ்சாயத்து தலைவர் பதவி, மானம், மரியாதை எல்லாமே என்னைக்கு அவர் செத்து போனாரோ அன்னைக்கே இந்த வீட்டு விட்டு போயிடுச்சு. அதுக்காக தம்பி எங்க திட்டுறீங்க? நம்ம குடும்பத்தை விட்டு போன எல்லாமே நமக்கு திரும்பி வரணும்னா அந்த குடும்பத்தை பழி வாங்கணும். அப்பதான்டா நம்ம மூணு பேருமே ஆம்பளையா பிறந்ததுக்கு அர்த்தம் இருக்கு. இப்ப சொல்ற, நீ அவங்களோட சேர்ந்து ஆனது தப்புதானே? தப்புதானே, தப்புதான். அவங்களோட சேர்ந்து ஆனது தப்பு இல்ல, உங்களோட சேர்ந்து இந்த வீட்டுல பிறந்ததுதான் தப்பு. அம்மா, என்ன போஸ்ட் மாஸ்டர் கடை திறந்து மணி நேரமாச்சா? எது இது, கடையா? இது என்ன, காபி கடையா, மளிகை கடையா, மரக்கடையா? சார் இது போஸ்ட் ஆபீஸ் சார், போஸ்ட் மாஸ்டர் சார். போஸ்ட் கார்டு தபால் எல்லாம் வைக்கிறீங்கல்ல? ஆமா, வியாபாரம் அந்த கடை தானே. அகராதிக்கு பிறந்தவங்க நாட்டுல ரொம்ப பேர் ஆகிட்டாங்க சார். சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஏர்மையல் இருக்கா சார்? இருக்கு சார். உங்களுக்கு எத்தனை சார் வேணும்? அது வேண்டாம். இங்கிலாந்து லெட்டர் இருக்கா சார்? அது இங்கிலாந்து இல்ல சார், இன்லாண்ட் சார். எத்தனை சார் வேணும்? முதல்ல பாப்பா கொடுத்துருப்பீங்க, கால் வலிக்க போகுது. சரிங்க சார். பாப்பா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? 100 ரூபாய் சில்லற வேணும் சார். இருக்கு சார், 1 ஆம் தேதி வரங்களா தரேன். ப்ளீஸ் சார். என்னங்கங்க நீங்க, நாங்க என்ன வியாபார கடையை வச்சிருக்க, போயிட்டு வாங்க போடி சார். நைனா சார், நைனா சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஒரு போஸ்ட் கார்டு கொடுங்க. இருக்குங்க சார், இந்தாங்க சார், 15 பைசா கொடுங்க சார். 15 பைசா? எஸ் சார். என்ன அது 5 பைசா? ஏன் சார் இது 5 பைசான்னு கூட தெரியாமலா சார் எங்களை அரசாங்கத்துல வேலைக்கு வச்சிருக்காங்க? பாக்கி 10 பைசா எங்கங்க சார்? ரெண்டே தவணையில கொடுத்துறேன். 10 பைசாக்கு பக்கு இல்லாத நாயி, ஏறு மயில் இருக்கா, இறங்கு மயில் இருக்கா, இங்கிலாந்து இருக்கா, இத்தாலி இருக்கா? இத்தாலி, இத்தாலி எங்கடா லெட்டர் எழுதுற? அந்த நாங்களுக்கு என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு பேர் இருக்கும். கடமை, அது கடமை. ஆமா, வர்றது 1 hour லேட்டு. இதுல கடமை கத்திரிக்காயின் ஓபனிங் சாங் வேற. போடா, போய் வேலை பாடுறா. ஓகே சார். டேய் நில்லு, அந்த கையை காட்டு. என்னடா அது, உன்னை விட 500 ரூபாய் சம்பளம் கூட வாங்குற, என்னால ஒரு வாட்ச் கூட வாங்க முடியல, நீ 10 விரலுக்கு மோதிரம் போட்டிருக்கிய, எப்படிடா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பாக்காருன்னு. ஆமா, கோலார் தங்க சுரங்கத்துல தங்கம் மட்டும்தான் வரும், மோதிரம் எல்லாம் செஞ்சு வெளியே வருதா? ஆமா சார். ஏய், கட்ட விரலுக்கு கூட வருதா? ஆமா சார். உலகத்திலேயே கட்ட விரலுக்கு மோதிரம் போடுற ஒரே ஆள் நீ தாண்டா, போ. என்னது, எப்ப பார்த்தாலும் கோலாறு கோலாறுங்கிறான், இதுல ஏதோ கோலாறு இருக்குது. ஐயோ,
சார் மட்டும் என்ன கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சா என் கருவ மாடெல்லாம் வித்துட்டு அவர் காலடியே கதின்னு வேண்டி கிடந்துட மாட்டேன். இடிச்சேனா இருக்க பல்லா கொட்டி போயிடும். ஆசை இருந்தா வேற எவனையாவது பார்த்து கட்டிக்க வேண்டியது தானே. ஏ மாமன் தானே கிடைச்சாரு. இவளுக்கு எங்க இருந்து மாப்பிள்ளை கிடப்பான்? தனக்கு வர புருஷன் வெத்தலை பார்க்க போடக்கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது, சாராயம் குடிக்க கூடாது, சாகர வரைக்கும் வேற ஒரு பொண்ணை கண் எடுத்தும் பார்க்க கூடாது. இப்படிப்பட்ட மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஒரே ஒருத்தர் இருந்தாரு, ஆனா அவருக்கு இப்ப கல்யாணம் ஆயிருச்சு. யாரு அது? உங்க வீட்டுக்காரே. சும்மா சொன்னா பள்ளி வேணா நீ ஒஸ்தா எதிர் வீட்டுக்கு ஆள் ஊத்திட்டு வாரே. அப்பாடி பரதி, ஒரு நிமிஷம் வாயே. என்னக்கா? ஐயே, ஏன் இப்படி சலிச்சுக்கிற? இத பாருக்கா, ஊர் கண்ணு எல்லாம் என் மாமா மேலதான் இருக்கு. அதுக்கு நீ என்ன பயப்படுற? அவர் கண்ணு உன் மேல படுற மாதிரி நடந்துக்க. போய் மாமா பால் கொடு. பாவம், எக்ஸசைஸ் பண்ணி டயர்டா இருப்பாரு. ஓ ஓகே. இருக்கும்போது வேற யாரும் நினைப்பாங்க உங்கள? பார்வதி பரமசிவ மாதிரி இருக்குன்னு ராத்திரி கூட என் வீட்டுக்காரர் சொன்னாரு. நான் எப்ப சொன்னேன்? ஒருவேளை ராத்திரி மப்பள உளறிட்டனோ இல்லையா? ஸ்டடியா தானே இருந்த. அப்புறம் சொல்லிருப்பேன் சொல்லிருப்பேன். நான் ஒரு படை அம்மா. அவங்க தங்கச்சி கத்தரும்பட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு, எனக்கு எதுக்கு ஒரு வம்பு? சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். நீ அக்கா, உங்க தங்கச்சி பேர் என்னக்கா? மறந்துட்ட. ஜோதி. அப்பா, நம்ம கமிஷன் கன்ஃபார்ம்டு. அம்மா, நீ ஸ்டவ் வெடிக்க வச்சு சாகடிச்சிய என் முத சம்சாரம் செண்பகா. அதே மாதிரி இல்ல பொண்ணு. அப்புறம் எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி சீர் சனத்தை எல்லாம் செய்வாங்கல்ல? மன்னிக்கணும், எங்க நிலைமை என்னன்னு ஏற்கனவே தரகர்கிட்ட சொல்லிருக்கேனே. அது வந்துங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது செய்யறேன்னு சொன்னாங்க. யோ, இந்த வளவளா குளகுள பேச்செல்லாம் எங்களுக்கு பிடிக்காதீங்க. இப்ப இப்படித்தான் சொல்லுவீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்னமோ கடங்கார மாதிரி அவங்க வீடு தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கணும். அவங்களும் கட்டி கொடுத்துட்டு தட்டி கழிச்சிருவாங்க. எதேச்சைய சம்வடிச்சிருச்சுன்னா கூட நாங்க தான் கொளுத்தி விட்டோம்னு ஊரை கூட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. ஏண்டா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வாங்கடா போலாம். அம்மா, ஜோதி, அம்மா கஸ்தூரி, எப்படிமா இருக்கீங்க? என்னம்மா இது? இது போய் ஏமா அழுதுட்டு இருக்கீங்க? சும்மா இருமா. ஒரு பொண்ணோட கோணம் பொண்ணுல நிமிரும்னு சொல்லுவாங்க. என் பொண்ணுக்கு தான் எந்த கோணலும் இல்லையே. அப்புறம் ஏமா வரவெல்லாம் பொண்ணையே கேக்குறாங்க. விடுமா, இந்த இடம் இல்லாட்டி வேறொரு இடம். ஒரு பைசா கூட வாங்காம என்ன ஒருத்தர் கட்டிக்கலையா? உங்க வீட்டுக்காரர் உன்னை ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டாரு. என்ன ஆசைப்பட்டு கட்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தப்போ ஜோதியை ஆசைப்பட்டு கட்டிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லாமலா போயிடுவாரு? இனிமேல் ஜோதி பத்தி கவலையை விட்டுருமா. அவ கொஞ்ச நாள் என் கூட வந்திருக்கட்டும். இப்போ பாரு, புடிக்கிறனா இல்லையான்னு பாரு. புடிச்சிட்டு அந்த சித்தி விளையாட்டுக்கே வரல, அவங்கள போய் புடிச்சிட்டீங்க? அடப்பாங்கடா, இந்த வெயில்ல ஓடி ஆடி விளையாடுற வயசா எனக்கு? ஏ வெள்ள குதிரை, குழந்தைங்களோட ஆடு. ஐயே, நான் இவங்களோட விளையாடி என்னத்த பண்றது? வேணாடா, நீ விளையாடுப்போ. உங்க சித்தப்பா கூட விளையாடுவோம். சித்தப்பா சித்தப்பா விளையாடலாம். சித்தப்பா, ஓ சரி சரி, விளையாடலாம். யார் கண்ணு கட்டலாம்? நீ வரும்போது விலங்கத்தோட ஒருவன் தெரியுமா? என்ன பந்தயம்? நீங்க எங்களை பிடிச்சிட்டீங்கன்னா நாங்க மூணு பேரு சேர்ந்து உங்களுக்கு முத்த கொடுப்போம். நான் பிடிக்கலனா நீங்க எங்களுக்கு முத்த கொடுக்கணும். அடி சூப்பர். எப்படியோ
பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் முத்தனிக்கு கன்ஃபார்ம்டு. நீ தேறிடுவே. ஓகே. மாமா ரெடியா? ஆ ரெடி. Which college you studied? St. Joseph's College. St. Joseph's. Good looking girls there, huh? Yeah. Yeah. English dress, right? So handsome. Enna kaava patuk dasa bosu nee English la kalakra. Nee poi kalaku. Enna kaavala English varade. Theriyada English therinja mari pesi minus a plus aaku. Be careful. Ha? Ah, naan kuda SLC pass pannirken. Idu vare. Hi. அசிங்கமா இருந்துச்சு. Then I'd like to meet you later, okay? Yes, and meet you later. Yeah. Aparma, pesikla. Nama pota mandro workout avutundi. Idu inga poi mudiyapodo. Enasta. Amma jodi eppadi irukke? Ammal eppadi irukanga? Nalla irukanga. Neenga eppadi irukinga ka? Anikana korsel. B.A. pass pannita. Oh, arisla onnu illaye? Adala onnu illa. Ayyo, anni! Enna? Kisungra, kasungra, kusungra. Ayyo, jo. Enna aachu? Anna vandaachu. இங்கிலீஷ் தெரியும், பேசுறது இல்ல, டச் இல்ல இல்ல. அத்தை நான் இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போட்டா கூட்டிட்டு போமா. கம் ஒரு நிமிஷம் உள்ள வாய. இரு ஊத்துற. என்ன பாதி பிராண்டே மண்ண தோண்டி போதிக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல சார், பூமி ஸ்லோவா சுத்துதா, அது வேகமா சுத்தட்டும் தான் ஊத்திக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி நீங்க எல்லாம், பர்மனண்டா சந்திரமண்டலத்திலே தங்க வேண்டியவங்க, தவறி போய் பூமியில் இருக்கீங்க. டேய், இதெல்லாம் நீ பேசல, உங்க மாமா கோலார்ல இருந்து தங்க அனுப்புறாரு பாரு, அந்த திமுரு ஒண்ண பேச வைக்குது. விஞ்ஞானங்கிறான், கம்ப்யூட்டருங்கிறான், இவ்வளவு பெரிய வேட்டியை கண்டுபிடிச்சானே, இதுக்கு ஒரு ஜிப்பு வைக்கணும், இதுல ஒரு பட்டன் வைக்கணும்னு எவனாவது கண்டுபிடிச்சானா, கேட்டா குடிச்சிட்டு உளறான் குடியார பையன் சொல்லுவாங்க. ஒன்ன கூட தான் சொல்றாங்க, இவ்வளவு பெரிய உருவத்தை படிச்சுட்டு ரெண்டு கொம்பு வைக்காம விட்டானேன்னு நாட்டுல எல்லாம் தப்பு தப்பா தானே நடக்குது. நீ பேட்டி கட்டுறா? டேய், எனக்கு இல்லடா, உனக்கு கட்டிக்கிறா. டேய், பால்கார பாப்பம்மாடா. பாப்பம்மா பாப்பம்மா, என்ன வேட்டியில வர்ற? வேட்டி எங்க? அங்கேயே சுத்து. வேட்டி எங்க? பாப்பம்மா வேட்டி. ஹாய் பாப், ஸ்டாப். என்ன வேணும்? பால் வேணும். பாத்திரம் எங்கயா? கையில ஊத்துனா கடகடான்னு குடிச்சுக்கிறேன். மான ஆளுதா, புரிஞ்சுக்கிட்டா? சரிதான், வர்றேன். அப்படியாயா? வர்றேன். சுடுதே. அது மாடு சுடுதண்ணி குடிச்சிருச்சியா? எது சுடுதண்ணி குடிச்சிருச்சா? அப்ப ஒண்ணு செய்ய, நாளையில இருந்து வக்கீலுக்கு பதிலா சக்கரையும் டீ தூளி கலந்து வச்சிரு, கறக்கும் போதே டீயா வந்துருட்டு, ஜனங்களுக்கு மிச்சமாகும் பாரு. பாபு, என்னடா பூ 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 கேக்குற, அவுத்து கூட. பாப்பாமா, நீ பால் கணக்கு கட்டிக்கிட்டு ஊரெல்லாம் சைக்கிள் சுத்துற, நான் ஒன்னு நினைச்சுக்கிட்டு ரெக்க கட்டி சுத்துறேன். உடாம்பார் டூப்பு, எருமைக்கு எங்காவது ரெக்க முடிச்சு பாத்திருக்கியா? நீ என்ன சொல்ற?
மனசு ரொம்ப சுத்த விடாதையா, அப்புறம் தேஞ்சு போயிடும். இது தேயர உடம்பா, உளி வச்சே உடைக்க முடியாது. நீ அவர் பேச்ச கேட்காத, நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, உனக்கு ஃப்ரீயா ஸ்டாம்ப் தரேன். நீ அவன் பேச்ச கேட்காத, நீ போஸ்ட் ஆபீஸ்க்கு வா, நான் ஃப்ரீயா கவர் தர்றேன். அவனுக்குதான் அவனுக்காதா? டேய், எவனோ ஒருத்தவன் லாங்குவேஜ் தெரிஞ்சவன் டச் பண்ணிட்டே இருக்காடா. மனபந்துலு நீ நவ்வுதே சந்தனமோ நீட்டிங் நோ ப்ராப்ளம்ஸ். இங்க பார் சீப்பா, எங்க லெவலுக்கு பால் ஓகே, ஓ லெவலுக்கு இது ஓகேவா? பால்ல ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பால்ல ரொம்ப பிடிக்குமே. எனக்கு பிடிக்குமே. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். சண்டைப்படாதீங்க. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியாம். என்னங்கடி இது, அரியும் குறையுமா இருந்து நிக்கிறீங்க? இந்த தீபாரதனை எனக்கு மட்டும் தான் இல்ல, இத எங்க அண்ணன் கிட்ட போய் காட்டினீங்கன்னா குடும்பத்துல குழப்பம் உண்டாயிடாதான். அப்ப எனக்கு தெரியாது, வரேன். தொட்டு தொட்டு கும்பிடுங்க மாமா. தட்ட தொட்டு கும்பிடும் அவ்வளவுதானே, ரெண்டு பேத்து நீ சேர்த்து கும்பிட. அப்ப ஹால விடுங்க. என்னடா அது, நம்ம வாழைத்தோப்புல காஞ்சதெல்லாம் பிக்க சொன்னேன், கண்ணுகளை எல்லாம் பிரிக்க சொன்னேன், பிக்கிறதுக்கும் பிரிக்கிறதுக்கு எவனையும் காணும்? நம்ம உடம்பங்காளிங்க ஏதோ ஃபேக்டரி கட்ட போறாங்களாம், கையெழுத்து போடுறதுங்கிறதுக்காக அத்தனை பசங்களும் அங்க போயிருக்கானுங்க. வேலைக்காரனுங்க எல்லாம் கையெழுத்து போடுறாங்களா? என்னடா சொல்ற? அந்த கம்பெனில வேலைக்காரங்க எல்லாருக்கும் பங்கு இருக்கான், ஒவ்வொருத்தனும் முதலாளி மாறியாம். ஒரு வயலுக்கு தலகால் புரியல. ஏற்கனவே எலெக்ஷன்ல தோத்ததுனால ஊருக்குள்ள ஒரு நாய் நம்மள மதிக்கிறது இல்ல, இதுல வேற அவங்க கம்பெனி கட்டிவிட்டாங்க அவ்வளவுதான். அப்புறம் ஊருக்குள்ள எல்லா பயிரும் காலரை தூக்கி விட்டுட்டு அலைவானுங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா என்ன, நாளைக்கு அவங்க ஃபேக்டரி அடிக்கல் நாட்டு விழாவுக்கு நம்ம மந்திரியே வராறோம். என்ன மணியாச்சு, என்ன மந்திரி இருக்கானா? வந்துருவாருப்பா. அவர் இன்னும் பழைய தாண்டவரையனா கூப்பிட்டவன வந்துறதுக்கு மந்திரி ஆயிட்டார்ல, வர்ற வழியில எவ்வளவு வரவேற்பெல்லாம் இருக்கும். தண்ணி அடிக்கணுமா? அமைச்சர் தாண்டவராயன், 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 அமைச்சர் தாண்டவராயன். நல்லா இருந்து மந்திரி தாண்டவராயன், அமைச்சர் தாண்டவராயன், நம்ம அண்ணன் தாண்டவராயன். அடிக்கல்ல, இந்த அடிக்கல் நாட்டதுல ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? இதுக்கு நீங்க முதலாளி ஆக முடியாது, இவர் தான் முதலாளி ஆக முடியும். அது ஒண்ணு இல்ல, இந்த ஃபேக்டரி கிட்ட லைசன்ஸ்க்கு விண்ணப்பம் பண்ணுவாங்கல்ல, அத உங்களுக்கு முன்னாடி இவர் பண்ணிட்டாரு. அத அடியில மாட்டிருச்சா தெரியாதனா, மேல இருக்கிற உங்க விண்ணப்பத்துல நான் கையெழுத்து போட்டேன், அதான் சிக்கல். ஐயா, லைசன்ஸ் வந்தாச்சு, பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தோம், அதுவும் சாங்ஷன் ஆயிடுச்சு, இப்ப போய் இதை சொல்றீங்களே? லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு நீ சொல்ற தம்பி,
ஆனா பேங்க் மேனேஜர் என்ன சொல்றா தெரியுமா? எங்க அந்த பேங்க் மேனேஜர்? யோ இங்க வாயா, இத வந்து கேக்குறங்கள சொல்லு. அது ஃபேக்டரி முதலாளின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்கல்ல, அதுல உங்க மூணு பேரை தவிர மத்த எல்லாருமே ஏழைங்க, கூலிக்காரங்க. இந்த பேங்க் லோனுக்கு தேவையான செக்யூரிட்டி கொடுக்க முடியாதவங்க. அது மட்டும் இல்லாம வந்து மேலிடத்துல இன்னையா மேலிடம் கீழடனே, நானே திக்கிட்டு இருக்கேன், நீ வேற திக்கிட்ட தங்கவேலு. அது ஒண்ணு இல்ல, இந்த பேங்க் செக்யூரிட்டின்னு ஒண்ணு கொடுப்பாங்கல்ல, அத சுந்தரபாண்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டாரு. அப்ப நியாயமா லைசன்ஸ் அவர் பேருக்கு தானே கொடுக்கணும். அப்ப நான் தப்பா கையெழுத்து போட்டேனே, அது கூட மறைஞ்சிரும். என்ன இப்ப என்ன சார், உங்களுக்கு செக்யூரிட்டி தானே வேணும்? எங்க பரம்பரை சொத்து அத்தனையும் உங்களுக்கு செக்யூரிட்டியா எழுதி கொடுக்குறேன். ஆமா சார், எழுதி கொடுக்கலாம் சார். அதான் பரம்பரை சொத்தியே செக்யூரிட்டா கொடுக்கறேன்றாங்களப்பா. அப்போ ஓகே, நான் உடனே லோனுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் என்ன, நீ தள்ளு, எங்க கல்லு? ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய. இப்ப தட்டாதீங்க, கல்லுல என் பேரு மட்டும் பதிக்காத, ஜாதி பேரையும் சேர்த்து பதி. அப்பதான் அடுத்த எலெக்ஷன்ல ஜாதிக்கார நமக்கு ஓட்டு போடுவான். இந்த பூவ கூட இந்தாங்க. இப்ப தட்டுங்க. சாரி சுந்தரபாண்டி, உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நினைச்சு ஐ அம் ஃபீலிங் ரொம்ப தாண்டவராயா. அந்த குடும்பத்து சொத்து அத்தனையும் பேங்க்ல அவங்க அடமானம் வைக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கேன். நீ அந்த ஃபேக்டரிக்கு அஸ்திவாரம் போட்டுட்ட, நான் அந்த குடும்பத்துடைய அஸ்திவாரத்தையே அசைக்க ஆரம்பிச்சேன். கருப்பு சாமி தீர்த்தம் கையில வாங்கி குடிச்சா கட்டுப்படி ஆகாது, பாட்டிலோட அடிச்சாதான் குப்புனு ஏறு. இந்தாங்க ஐயா, மன்னிக்கணும், இந்த கழுத சாராயம் எல்லாம் எனக்கு குடிச்சு பழக்கம் இல்ல, வேணுங்கிறவங்களுக்கு கொடுங்க. அப்ப நீங்க சாப்பிடுங்க. எங்கயா பிடிச்சத, சாக்கரை நாத்த அடிக்குது. டேய் தம்பி, தாயை பழிச்சாலும் தண்ணியை பழிக்க கூடாதுடா. நீ வெடல போய் உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இரு. அண்ணே, தொழிலாளிங்க எல்லாத்தையும் முதலாளி ஆக்குனீங்க, அது மட்டும் போதுமா? இந்த மாதிரி விஷயத்துலதான் நாமளும் அவங்களும் ஒண்ணுங்கிறத நிரூபிக்க முடியும். அதுக்காக அண்ணன் குடிக்க சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சும்மா இரு. அண்ணே, ஒரு நாள் குடிச்சா குடியா முடியிற போது என்ன பாத்தி? அமைதி அமைதி, உங்க எல்லாருடைய வேண்டுகோளுக்காகவும் நான் இன்னைக்கு குடிக்கிறதா முடிவு பண்ணிருக்கேன். அமைதி அமைதி. இன்னொரு விஷயம், நாளையில இருந்து நீங்க யாரும் குடிக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அப்படின்னா நான் குடிக்கிறேன். காசு பணமா கேக்குறாரு, சத்தியம் தானே கேக்குறாரு, ஒத்துக்க ஏத்த பணமா? ஐயா, நீங்க சொன்னபடியே சத்தியம் பண்ணி கொடுக்குறோம். என்னப்பா நீ மட்டும் குடிக்காம இருக்க, குடி. அண்ணனே குடிச்சாரு, குடுறா. அப்ப எல்லாரும் சொல்ல, மாணிக்கா நீ குடிக்கல, உங்க முன்னாடி நான் எப்படின்னா கழியுது. நம்ம வீட்டுதான் வந்திருக்கோமா, இல்ல வேற யாரும் வீட்டுக்கு வந்திருக்கோமா? பத்து பேர் நிக்கிறாங்க, பதினஞ்சு பேர் நிக்கிறாங்க. அண்ணனும் மப்பு, தம்பியும் ரெண்டு தெரியுது, தம்பிக்கு எல்லாம் மூணு மூணா தெரியுது. கதவே திறக்கல, திறந்தா தானே யார் யார் நிக்கிறாங்கன்னு தெரியும். தம்பி, நான் வாச தெளிச்சுட்டேன், நீ கோலம் போடுற பாரு. கோலம் போட்டுட்ட புள்ளி
நீங்க குடிச்சதோட எல்லாம் அவங்களே செத்து குடிக்க வச்சிட்டீங்க. இது உங்களுக்கு நல்லா இருக்கா? எங்க வந்தது புது பழக்கம்? இனி ஒரு வாரத்தை கூட உங்ககிட்ட பேச மாட்டேன். ஒரு வாரத்தை தானே பேச மாட்டேன், ரெண்டு வாரம். பொண்டாட்டி அவங்க அவங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஹூ வைஃப் மறக்கவா
மஞ்சளகமே தத்தித்தாவிடும் தங்க கிளி மீதானே தொட்டு தொட்டு பார்த்திடும் சொந்தமினி நாதானே வாசனை பூப்பதி வாசக்கதவை சாத்தலாமா பாயும் பாயும் சேர்க்கலாமா தத்தித்தாவிடும் தொட்டு தொட்டு பார்த்திடும் சொந்தமினி நாந்தானே பெரிய கருப்பன் பெரிய கருப்பன் புண்ணியத்துல இன்னைக்கு 500 ரூபா லாபம் உனக்கு 100 ரூபா உண்டியல்ல போட்டுட்டேன் இந்த பணத்தை வேற எவனாவது எடுத்துக்கூடாது பாரு அதுக்கு தான் நான் வச்சுக்கிட்டேன் அண்ணே போஸ்ட்மேன் மெட்ராஸ்ல இருந்து என் பையன் 500 ரூபா பணம் எடுப்பதா கடைசி போட்டிருந்தேன் என் பேருக்கு ஏதாவது மணியாடு வந்திருக்கா உன் பேர் என்னப்பா பெரிய இருப்பேன் பெரிய இருப்பனா உனக்கு இந்த மாசம் எதுவும் வரல வேணா அடுத்த மாசம் பாரு அண்ணே அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே 200 ரூபா கடனா கொடுங்கண்ணே கடன் கொடுக்க பணம் இருக்கு ஆனா வட்டி 50 ரூபாகுமே அதனால என்ன பரவாயில்ல பரவாயில்லையா இந்தா வச்சுக்க அண்ணே 200 ரூபா கேட்ட 100 ரூபா தான் கொடுக்குறீங்க அதான் 150 ரூபா வட்டி போச்சே ஓ அப்படியா ஏய் இங்க வா ஒரு முக்கியமான விஷயம் இந்த பணம் போஸ்ட் மாஸ்டர் பணம் அவர் வட்டி கொடுக்கறாருன்னு ஊருக்குள்ள யாருக்கும் தெரியக்கூடாது ஆமா கடை வாங்குற அளவுக்கு அப்படி என்ன கஷ்டம் சின்ன வீடு ஒன்று வச்சிருக்கேன் சுடிதார் வாங்கி கொடுக்கணும் அதுக்காக தான் இதுக்கெல்லாம் உருப்படுதா சே சார் என்னடா சாரு தாரு டோரு ஊருக்காரங்களுக்கு வர்ற மணியாடை எல்லாம் நீ வாங்கி வட்டி கூட்டுட்டு கையில 10 மோதிரம் காலில் 10 மோதிரம் மாட்டிக்கிற கேட்டா எங்க மாமா கோலார் தங்க சுரங்கத்துல புடுங்குறாருன்னு ரிச்சா ஒரு போய் சொல்ற நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க போலாம் இன்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றேன் போலீஸ் ஸ்டேஷன் போனா நீ தானே மாட்டுவீங்க நான் ஏன் மாட்டிக்கிறேன் நான் கொடுத்துருக்கேன் கடனா அந்த பணம் உங்க பணம் தான் சொல்லியிருக்கேன் அட நாயே நாய்க்கு பிறந்த நாயே ரேஷன் வாங்க கூட பணம் இல்லாம நான் ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கிறேன் என் பேரை சொல்லி நீ 1000 ரூபா வட்டி கூடுற சார் ரேஷன் தானே வாங்கின இந்தாங்க சில்லற காசு ஏண்டா இதெல்லாம் உனக்கு சில்லற காசு மாதிரியா அப்ப சில்லற காசு எல்லாம் அதெல்லாம் எனக்கு தூசி மாதிரி இப்ப என் ரேஞ்சே வேற சரி நாயே அதெல்லாம் உள்ள அனுப்புடா இங்க பாருங்க இதெல்லாம் நீங்க கண்டுக்கிற மாதிரி இருந்தா மாசம் மாசம் உங்களுக்கு மாமூல் கொடுத்துறேன் மாமூல் எவ்வளவு கொடுப்பேன் அத கொடுங்க அடேங்க அப்பா இவ்வளவா மாசம் மாசமா கரெக்டா கொடுத்துருவியா டேய் இது எப்படி இருக்கு தெரியுமா நீ போஸ்ட்மேன் மாதிரி நான் போஸ்ட் மாஸ்டர் மாதிரி இல்ல நீ சாராயம் காய்ச்சற மாதிரி நான் சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கேன் ராஜா காட்டி கொடுத்துற மாட்டியே காட்டியே கொடுக்க மாட்டேன் சார் எனக்கு எதுவும் வேணாம் எடுத்துட்டு போ எடுத்துட்டு போக மாட்டேன் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவேன் ஏய் துடி அடிச்சு வயல் கீழே இறங்க போ நான் இறங்குவேன் ஏய் உள்ள போற நீ பரவாயில்ல நீ காப்பாத்த மாட்டியா ஐயா மூஞ்சிய பாரு மாமா உங்களுக்காக வடை எடுத்துட்டு வந்திருக்கேன் உளுத்த வடை பணியாரமே வேணாம்ட்டு வடை வேறையா எடுத்துட்டு போகடி எடுத்துட்டெல்லாம் போக முடியாது உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவேன் ஐயோ இறங்காத நீ என்ன சரியான லொள்ளுகடி ரெண்டு பேரும் வா விழாவை கூட்டிட்டு போற வா விழாவை கூட்டிட்டு போற வா 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 அப்பா பாப்பு இங்க பாரு மூல இருக்க உனக்கு அதுக்குதான் சின்ன தெரிசுங்க ஏதோ கட்டி பிடிச்சி விளையாண்டு இருக்குங்க டியூட்டி விட்டு அதை போய் பாத்துட்டு இருக்கேன் டியூட்டியா முக்கியம் அங்க வர பியூட்டியே நீ எல்லாம் போஸ்ட்மேனையா போஸ்ட்மேனே கவலாம் பேசுறீங்க அங்க வர போஸ்ட் மாஸ்டர் ஆஹா
நம்ம ஊர்ல என்ன என்டர்டெயின்மென்ட் இருக்கு. மாமா கடுங்க. பர ஒரே மண்ணா இருக்கு பார். இங்க இருக்கு சேரி. கழுவுங்க. எனக்கு மேல பால் கேரியில ஒருத்தர் உட்கார்ந்து பாக்குறான் பாரு. ரொம்ப நன்றி சார். உங்களுக்காக இல்லாம உங்க தொழிலாளர்களுக்காக உங்க குடும்ப சொத்து முழுசையும் அடமானம் வச்சு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறீங்களே, ரொம்ப பெரிய விஷயம் சார் இது. சார், எங்க கிராமத்து மக்கள் எங்க குடும்பத்தை நம்பிதான் இருக்காங்க. எங்களுக்குள்ள ஏழை பணக்காரங்கிற வித்தியாசமே கிடையாது. ஆல் தி பெஸ்ட் சார். எனக்கு புரியுது. நீ எங்கயாவது உண்மையை சொல்லிட்டா அண்ணன் தம்பிக்கு அடிச்சுக்கிட்டு செத்துருவாங்களோ அப்படின்னு நீ பயப்படுற. ஆனா நீ உண்மையை சொல்ல ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து உன்னையில வெட்டி விடுவானுங்க. ஏண்டா பயப்படுற? குடும்ப சொத்து பூரா ஃபேக்டரி கட்டுறதுக்கு அடமானமா வச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா ஏன் சொத்து பூராவும் பறி போயிடும்னு இந்த மாணிக்க வேலை உங்ககிட்ட சொல்லல? சொன்னாருங்க. பேங்க்ல வாங்கின படத்தை கொள்ளையடிச்சு என்கிட்ட கொடுத்தீங்கன்னா என் பங்கு சொத்து என் கைக்கு வந்த மாதிரி இருக்கும், என் அண்ணன் தம்பி கிட்ட நல்ல பேர் எடுத்த மாதிரி இருக்கும்னு இந்த மாணிக்க வேலை உங்ககிட்ட சொல்லல? சொன்னாரு. இந்த மாணிக்கவேலு பேர் என்னெல்லாம் சொன்னான்னு சொல்லி தொலையேன். அது மட்டும் அவையே சொல்லணும், அதையும் நீங்களே சொல்லுங்க, அதுக்கும் தலையாட்டுவா. அப்ப அவ சொன்னால நான் சொல்லி கொடுத்துங்கறியா? அதையே நான் சொல்றேன். உண்மை ரொம்ப நேரம் இருட்டுல இருக்காது, பொய் ரொம்ப நேரம் வெளிச்சத்துல நிக்காது. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டா 50,000 கொடுக்கறேன்னு சொன்னார்ல? ஆமாங்க. என்கிட்ட சொல்றிய? ஊருக்கு முன்னாடி சொல்டா. ஆமாங்க, மாணிக்கவேலு அப்படி தாங்க சொன்னாரு. நேத்தி புளியந்தோப்புல தண்ணி அடிக்கும் போது என்கிட்ட நீ சொல்லல?
என்ன என்ன நேத்து உங்ககிட்ட 1000 தான கடன் கேட்டேன் இல்ல 900 தான இருக்கு மிச்சம் 100 ரூபாய்ங்க கமிஷனா நான் எப்படி உனக்கு கடன் கொடுத்தேன் நேத்து ராத்திரி நம்ம அண்ணன் வந்து பணம் வாங்கி போனால என்னமோ கொள்ளடிக்கு போறேன்னு சொல்லிட்டு நான் அப்ப அவன்ட்ட கேட்டேன் கடன் தான் கொடுப்பேனா இப்ப பாரு இல்லன்றான் டென்ஷன் பண்ணி அண்ணா நிஜிட்ட இவன்ட்ட போய் கடன் வாங்குற என்ன பண்றது செலவு கேட்டா நீ கொடுக்க மாட்டேன்ற அதான் அவங்க கிட்ட கடன் வாங்கினேன் இப்பதான் தெரியுது அவன் உன்னோட மோசமானவன் இந்தா உன் பணம் எனக்கு வேணா ஏய் சுந்தரபாண்டி அண்ணன் தம்பிகளை பிரிச்சிடலாம்னு பிளான் பண்றியா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது சூரியனையும் பிரிக்க முடியாது தண்ணியையும் பிரிக்க முடியாது எங்களையும் பிரிக்க முடியாது கொடா திரும்ப திரும்ப எத்தனை முறை அலைகள் வந்து மோதினாலும் இந்த பாறைகளை அசைக்க முடியாது எங்க உறவும் அப்படித்தான் என் அண்ணனுங்க நல்லவங்க உன்னை விட்டுட்டாங்க இன்னைக்கு அவங்க நேரம்னா நமக்குன்னு நேரம் வரும்ல அப்ப பாத்துக்கோங்க மாமா என்ன ஜோதி என் ட்ரெஸ் எப்படி இருக்கு மாமா என்ன இங்க வந்து படுக்கிற ஒரு முகம் அது வந்து எனக்கும் எங்க அக்காவுக்கும் ஒரு பந்தயம் என்ன பந்தயம் எங்க அக்கா சொல்றாங்க நீங்க ஒரு ஆஞ்சநேய பக்தரா ஆமா உங்க அக்கா சொன்னது சரிதான் நீங்க பொண்ணுங்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டீங்களா உண்மைதான் பொண்ணுங்களே உங்களை தொட்டாலும் அவங்கள நீங்க திருப்பி தொட மாட்டீங்களா ஆமா ஆனா நீங்க அப்படிப்பட்டவர் இல்லன்னு பந்தயம் கட்டிட்டேன் யார் சொன்னது ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க ஆனா நான் தான் வந்தேன் பார்க்கலாமா பார்க்கலாம் இன்னைக்கு ராத்திரி பூரா இங்க படுத்துக்கிட்டு உங்களை செக் பண்ண போறேன் என்னத்தை செக் பண்ண போறேன் நீங்க ஒரு நான் திரும்ப தொட மாட்டேன் இத கண்டுபிடிக்க முடியாதா என்ன உங்க ரெண்டு பேருக்கும் இந்த விஷயத்துல தான போட்டியே வரும் போட்டி ஆரம்பிக்கலாமா
கொஞ்சம் கொஞ்சம் இனிக்கும் உந்தன் அழகு சூப்பர் பூ பின்னி பச்ச ஜடையும் மின்னி வரும் நடையும் சூப்பர் டாப்பு டக்க என்ன நல்ல வழக்கு வில்லு பச்ச புருவம் பொருளி பொருளி திருடி திருடி கபடி கபடி பெரிய குடும்பத்து சம்பந்தி ராஜலட்சுமி அம்மாயா அவங்கள போய் திட்டுற அது அவங்க புள்ள சின்ன மருமக சாந்தியோட தம்பி வணக்கம் ராஜலட்சுமி அம்மா ஊருக்குள்ள வந்ததுமே கோவிலுக்கு கூட போகாம புத்துக்கு பால் ஊத்துறீங்க பால் ஊத்தினா பாம்பு வரணும் நீ வந்து நிக்கிற எனத்தோட எடையாடு கிடையோடு தானே சேரணும் என்ன விஷயம் முக்கால் லிட்டர் பால் வீணாயிடுச்சுன்னு நீ பாம்புக்கு பால் ஊத்தி வேண்டிக்கிட்டது நடக்க போறது இல்ல என்ன ஐயா வந்ததும் வராதுமா இந்த ராஜலட்சுமி கிட்டயே புதிர் போடுற புதிர் இல்ல தாயி முக்காலும் சத்தியமா அண்ணன் சொல்றது அம்புட்டு உண்மை உன் சின்ன பொண்ணு பாரதிய பெரிய குடும்பத்து மருமகளாக்கி மொத்த சொத்தையும் குத்தக்கி எடுத்துடலாம் நினைச்சு எப்போ நீ அவளை இங்க அனுப்பி வச்ச ஆனா மூத்த மருமக கஸ்தூரி அவ தங்கச்சி ஜோதிய அந்த ரத்னவேலுக்கு கட்டி வச்சு உன் ஆசையில மண்ண போடலாம்னு நினைக்கிறா இப்ப நீ என்ன பண்ண போற நீங்க நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா நாங்க சொல்றபடி நீங்க கேட்டா நல்லா இருக்கும் அந்த ஜோதியை இந்த ஊரை விட்டே துரத்தணும் அந்த பெரிய குடும்பத்தை பிரிக்கணும் அதனால உனக்கு என்ன லாபம் எனக்கு மனசாந்தி எங்க அப்பனுக்கு ஆத்மசாந்தி ஐ அம் தீனதயாளன் நான் வீரபாண்டி செத்தாள பாரா யாரா அது கண்ணு தெரியல யாருக்கு கண்ணு தெரியல உனக்கு தான் ரோடு தெரியல ஓரமா போடி போடியா என்ன ராஜலட்சுமி அம்மா என்ன மறந்துட்டீங்களா உன்னை எப்படி மறக்க முடியும் நீதான் நம்ம ஜாதியாச்சே இந்தா சைக்கிள் அடிச்சதுக்கு தானே வணக்கம் சம்மந்தி அம்மா வாங்க நல்லா இருக்கீங்களா இது வரைக்கும் நல்லா தான் இருக்கும் என்னடா இது உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அம்மா தாக்கு இம்மா தான் கூப்பிட கூடாதுன்னு கிராண்ட் மாம் தான் கூப்பிடணும் போய் எடுத்துக்க வேண்டியது போங்க அம்மா
எப்படிமா இருக்க? நல்லா இருக்கமா? எப்பமா வந்தீங்க? இப்பதான் வந்துகிட்டே இருக்கேன். சின்ன பொண்ணு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேனா? என்னடா இதுனா? எழச்சிட்டா? எல்லாம் டயட் தான். அவங்க கிட்ட நான் சொன்னேன் சொல்லி வண்டி ஓட்டிட சொல்லு. டேய் பாபு! மீனா! வாங்கங்க. ஏப்பா! அந்த வீட்டுக்கு போக கூடாது உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி? என்ன தப்பு? ஆமா போட என்ன தப்பு? என்ன தப்பா? கேட்டா பேசுங்க. கேட்டா பேசுங்க. என்ன சொல்ல சொல்றீங்க? நீங்க பெத்த பிள்ளைங்க அவரை போய் அப்பான்னு சொல்றாங்களே. அத்த இவங்க என் பிள்ளைங்க இல்லன்னு சர்டிபிகேட் பண்ணா ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தீங்களா? டேய் கண்ணா ராஜா, நான் யாருடா? என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க? எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டோட வாசப்படி ஒண்ணுதான், சமையல் கட்டு ஒண்ணுதான், பூஜாரி ஒண்ணுதான், எங்க அண்ணன் தம்பி மூணுவரோட மனசு ஒண்ணுதான். தயவு செய்து இனிமே பிரிச்சு பேசுறத விட்டுருங்க. தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள, ஏதோ என் பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்லிட்டேன். இது யாரு? என் தங்கச்சி ஜோதி. ஓ, பிஏ பாஸ் பண்ணிருக்கா? போச்சுடா. ஆல் என்ன பால் வியாபாரமா? என்ன பஞ்சாமிரத வியாபாரமா? எதுக்கு நீ சிரிக்கிற? ஐயோ, போன வாரம் நான் டெல்லிக்கு போயிருந்தல்ல, ஐயோ சிரிக்க வேண்டியதானே. அங்க இடம் எல்லாம் இங்க வந்து சிரிக்கிறியா? இல்ல, அங்க நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவரோட ஒரே தமாஷு, ஒன்னா சினிமாக்கு போறதுன்னா ஊரை சுத்தி பாக்குறதுன்னா. ஐயோ, ரொம்ப சொல்லண்டாதுறாரு. என்னன்னு சொல்லு. இல்ல, அவர் லெட்டர் போட சொல்லியிருந்தாரு, போட்டேன், பதில் வரல, அதான் வந்திருக்கேன்னு பாத்துட்டு போல. லெட்டர்லாம் வரல. போ, வந்தா குடுத்தனுப்புறீங்களா? குடுத்தனு பேரை சொல்லிட்டு போ. பேரு நரசிம்மராவ். பிரதமர் வேலை பாக்குறாரே. குப்புன்னு வேர்க்குது எனக்கு. ஆமா, அவரு உனக்கு ஃப்ரெண்டா? அடா 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 அடா, அடிச்சு முடிச்சதா? அப்போ போன் இருக்குதா? அது விக்கிறது இல்ல. இல்ல இல்ல, போன் பண்ணணும். யாருக்கு? ஜனாதிபதிக்கா? இல்ல, நம்ம ஊர் கோயில திருவிழா வருது இல்ல, கையை எடுத்துட்டு இங்க வச்சு பேசுற. அதுக்கு கச்சேரிக்கு புக் பண்ணணும். யார? மைக்கேல் ஜாக்சன். அடா 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 அடா, மைக்கேல் ஜாக்சனா? அவ்வளவு அடி டூப்பு. அவனை நம்பாத. நீ என்ன நம்பு? எனக்கு யார் யார் தெரியும் தெரியுமா? அமெரிக்க ஜனாதிபதி கிளிண்டன், எலிசபெத் டெய்லர், அவங்க அக்கா, அம்மா, ஆத்தா, அத்தனை ஃபேமிலி எனக்கு அட்டாச்மென்ட். பொய். நீ சொல்றதா பொய். இல்ல, போன் வர்க் பண்ணல. இப்போ என்னன்னு பாருங்க. ஏன் நீ பாக்க கூடாதா? நீங்க தான போஸ்ட் மாஸ்டர். நான் என்ன பே சரக்கு மாஸ்டர் னா சொன்னேன். பால் பேபி, உன்னை பாக்கும்போதெல்லாம் என் உதடு வெடிக்குது. அதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போ மகனே. அவ என்ன டாக்டர் பாப்பமா? எம்பிபிஎஸ் ஆ? அவகிட்ட வந்து சொல்ற? இல்ல, இந்த பசும்பால் வெண்ணெய் தரவனா சரியாயிடும் சொன்னாங்க, அதான் கேட்டேன். வெண்ணெய் வச்சிருக்க? என்ன நம்பு? இவனாவது அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ். அவ இருக்கானே ஆயில் டிஸ்டர்பன்ஸ். என்னடா பயப்படாத, ரோடு போடுற இன்ஜின் அவன் வாய்க்குள்ள விட்டா அதான் கட 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 கடங்கறான். என்னடா இவங்களை இந்த சேலையில பார்க்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கு. அப்ப சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி இவங்க எல்லாம் ஜீன்ஸ் பேண்ட் சுடிதாரோட இல்லைங்களா? நான் ஏன் சாமிக்குள்ள என்ன சண்டை பண்ற? ஒரு பிரியன்னு சொன்ன சார். ஏய், அவ மேல பிரியப்படுறதுக்கு எனக்கு ஒருத்தருக்கு தான்டா ராயல்டி இருக்கு. மில்க் எடுத்து போய் உள்ளவை. நோ சொம்பு மில்க். சொல்லுங்க. டேய், இது என்ன ஷார்ட்கட்டா? ஸ்ட்ரைட் ரூட்ல போடா. போடா. பாப்போஸ் மஸ்டர் காரு, நீ மஸ்தா? இது மஸ்தானா? ஆல் லாங்குவேஜ் ஆல் கேஸ்டா? தட் இஸ் ஓகே. பால் ஏண்டா தினம் தண்ணியா இருக்குன்னா இப்பதான் புரியுது. டேய் டேய்,
என்ன கண்ணா பண்ற? அது வந்து வந்து பார்ல உப்பு இருக்கானு பார்த்தேன். சாபாஸ். வேல்ட் ரேஞ்சில பார்ல உப்பு இருக்கானு பார்த்த ஒரே ஆள் நீதான்டா. என்ன பாக்குற? பிச்சத்தை நீயே குடிச்சிரு. அப்ப உங்களுக்கு காபியோட பாலே? நாய் வாய் வச்சு பால் இல்ல, நான் காபி போடுறது இல்ல. வணக்கம் வணக்கம் ராஜலட்சுமி அம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனா உங்க பொண்ண பார்த்தாதான் பொறாமையா இருக்கு. நேத்து தான் அவளை குழந்தையா பார்த்த ஞாபகம். அதுக்குள்ள அவ வயித்துல ஒரு குழந்தையா? என்ன வேகப்பா! உங்க பொண்ணு மட்டும் என்னவா இத்து நூண்டு இருந்தா? இப்ப என்னடா, கல்யாண வயசுல விளைஞ்சு நிக்கிறா. அவளுக்கும் காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வச்சிரா. என் பொண்ணை விட ஜெட்டு வேகத்துல வயித்து சாச்சிட்டு வந்து இருப்பா. சீக்கிரம் உன் பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வை. இந்த காலத்துல வயசு பொண்ணுங்களை வீட்டுல வச்சிருக்கிறது கடத்தல் பொருளை வீட்டுல வச்சிருக்கிற மாதிரி. ஏண்டி உதாரணத்துக்கு கூட கடத்தல் ஸ்மக்லிங் என்ன பயமுறுத்துற? அப்படின்னா என்னமா சந்தி பாத்துட்டு இருக்க வளையல் எடுத்து போடுமா? பெரியவங்களா இருக்கிறப்ப நீதானே புள்ளைய பத்துவ, எடுத்து போடு. அப்படி சொல்லு. கல்யாணமான 10ஆம் மாசத்துலயே குழந்தை பத்துக்கு தப்பு இல்ல. ஆனா அடுத்த குழந்தைக்காக கொஞ்சம் கேப் கொடுமா. நானும் உன் பொண்ணு மாதிரிதான் கல்யாணமான 10ஆம் மாசத்துலயே குழந்தை பெத்துக்கிட்டேன். கஸ்தூரி தான் பாவம், கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இன்னும் அவ வயித்துல ஒரு புழுப்பூச்சி கூட காணும். உனக்கே அவ்வளவு கஷ்டமா இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாவம் கஸ்தூரி. ஏன் கஸ்தூரி, என் குழந்தைய ஒருத்திக்கு 6 பிள்ளைங்க, பாவம் வளர்க்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்கா. பேசாம அதுல ஒண்ணு தத்தெடுத்துக்கு. ஏன் தத்தெடுக்க வேண்டிய அவசியம் இப்ப என்ன வந்துச்சு? அதுவும் இல்லாம இதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் பிடிக்காதுங்க. ஓ, அவருக்கே ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசை போல இருக்கு. அதுக்கு அவர் இன்னொரு கல்யாணம் தான் பண்ணிக்கணும். இத பாரு கஸ்தூரி, அப்படி ஒரு ஆசை இருந்தா அவர் உங்ககிட்ட சொல்லிட்டா இருப்பாரு. தொழுவத்துல கட்டின மாடு அவுத்துட்டு போச்சுன்னா, தெக்க போச்சா வடக்கு போச்சான்னு வாயில வயித்துல அடிச்சுக்கிட்டு அழுவுறத விட இப்பவே புத்திசாலித்தனமா உன் தங்கச்சி அவருக்கு 2ஆம் தரமா கட்டி வச்சுடு. அப்படி ஜோதி உன் புருஷனை கட்டி வச்சுட்டா குழந்தை இல்லாத உங்களுக்கு குழந்தை பிறந்த மாதிரி இருக்கும், கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சிக்கு கல்யாணமான மாதிரி இருக்கும். உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சக்காலத்து சண்டையும் வராது. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ரொம்ப தான் பேசிட்டு இருக்கே. சாந்தி அக்காவோட அம்மாங்கிறதுனால தான் உன்ன சும்மா விடுறேன். வேற யாராவது இப்படி பேசிருந்தா செருப்பு பிச்சிருக்கும். ஜோதி கொஞ்சம் வாய் அடிக்கி பேசு. எங்க அம்மா சொன்னது அப்படி என்ன பெருசா தப்பு இருக்கு? சாந்தி, உங்க அம்மா என்ன மலடின்னு சொன்னாங்களே, அது பரவாயில்ல. என்ன ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கன்னு சொன்னாங்க, அது தப்பு இல்ல. என் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னாங்க, அது கூட தப்பு இல்ல. ஆனா என் தங்கச்சிக்கு என் புருஷனை விட்டா வேற மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு சொன்னாங்களே, அது தப்பு இல்லையா? சேலையை பத்தியும் சீமந்தத்தை பத்தியும் சாதாரணமா பேசுற மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பத்தி பேசாதீங்க. நீ வாக்கா போதை ஏறி போச்சு. எங்க போச்சு? போதை தலையில ஏறி சூப்பரா உட்காந்துருக்கு. புத்தி மாறி போச்சு. புத்தி மாறலையா? ஸ்டெடியா தானே இருக்க. சுத்தும் பூமி புதுசா வந்திருக்கிற பாரின் சரக்கு வாங்கி போச்சு. இங்க பாரு, மாணிக்கு வேற பூமி சுத்துது. இந்த பாட்டு வேணாம், இந்த பாட்டு நல்லா இல்ல. என்ன புல் போதையில வர கேட்டா பெரிய குடும்பம்ன்றானுங்க. அதை இப்படி கொடு, அவனை கொடுப்பான். இது நாம அடிக்கிறதுக்கு என்ன? ஒரு நாள் நாம அடிக்கலன்னா என்னடா? இது அவனுக்கு கொடுத்து அண்ணன் தம்பிகளை அடிச்சுக்க வைப்போம். எப்படி? இப்படி வா, என் கண்ணத்துல ஒரு அரவுடு. என்ன சொல்றீங்க? சொன்னது சீடா. உங்க நான் எப்படி அடிக்கிறது? ஒரு அரை தானே. என்ன அரை? காலு முழுசு முக்கான்னு என்ன விஷயம்? நான் அடிக்கணுமா? யார, எப்ப, எங்க, எதுக்கு, ஏன் அடிக்கணும்? அண்ணன நான் அடிக்கணுமா? அவரே சொல்றாரு. அடி, அண்ணன் தானே சொன்னாரு. அண்ணன் சொல்லிட்டா தம்பிக்க அடிச்சிருதா? என்ன இந்த காலத்துல போய் அண்ணன் அண்ணி தம்பி தங்கச்சி மாமா அக்கான்னு உட வேண்டி தானே? நீதான் சொன்ன. என்ன திமிர் இருந்தா கூட பிறந்த அண்ணனை கை நீட்டி அடிக்கிற, தப்பு இல்லாத மன்னிச்சிருங்க. கட்டது உன் கடைக்குள்ளதான் கை நீட்டி அடிச்சிட்டேன். பாத்தியா கட்ட வேற கேக்குறேன். நீ இதுல என்ன தப்பு இருக்கு மாணிக்கம்? தப்பு செஞ்சது அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி அடிச்சு கேட்க வேண்டியதுதானே. நான் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன். கோவம் அதான் அடிச்சிட்டான். ஐயோ, இது தெரிஞ்சிருந்தா இன்னொன்னு ஓங்கி விட்டு
அப்பே இல்ல அது ஒண்ணு புரியலையே இதுக்கு தான் வெளிநாட்டு சாருக்கு அடிக்கணும்னு சொல்றது இந்த ஐயோ வீட்டுக்கு தெரிஞ்சா அடிக்கவே இல்ல ஆயிரம் தான் இருந்தால் நமக்குள்ள இருக்கிற பங்காளி பாசம் விட்டு போகுமா இந்த அடி
யாருக்கு என்ன தெரிய போகுது? போ போ மாணிக்கம். அக்கா, ஐயோ என்ன கையில சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்ட. நான் சொல்றது கொஞ்சம் கேளு, அவங்களுக்கு அறிவு அவ்வளவுதான், இதுக்கு போய் வருத்தப்பட்டுகிட்ட. நான் தான் சொல்றேன்ல, அவங்க என்னங்க இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? ஏமா அடற, ஒண்ணில ஏதோ கண்ணில விழுந்துரு. என்னாச்சு சொல்லு. ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணு இல்லாததுக்கு யாராவது ஆடுவாங்களா? என்னாச்சு சொல்லு. ஒண்ணு இல்ல. பாரதியோட அம்மா பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. இன்னைக்கு அத்தனை பேர் முன்னால அக்காவை எப்படி அவமானப்படுத்திட்டாங்க தெரியுமா? ஒண்ணு இல்ல, அக்காவை மலடின்னு சொன்னதோட இல்லாம என்ன உங்களுக்கு ரெண்டாம் தரம கட்டி வைக்க சொல்றாங்க. ஐயோ எனக்கு எனக்கு வேண்டாம். எனக்கு சாந்தி. என்ன மாப்பிள்ள, என்ன விஷயம், எங்கிட்ட சொல்லுங்க. ஏன் சாந்தி இல்லையா? அவளுக்கு தலைவலி. தலைவலி தானா வந்துச்சா இல்ல நீங்களா ஏற்படுத்திட்டீங்களா? என்ன மாப்பிள்ள, பேச்சுல ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு. நான் பொடி வச்சு பேசுறது இருக்கட்டும், மந்திரி வீட்டு சீமந்தத்துல எல்லாரும் முன்னாடி நம்ம குடும்பமானம் போற அளவுக்கு நீங்க பேசுறீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க ஒண்ணு பேசல, பேசுறதெல்லாம் உங்க பொண்டாட்டியோ உங்க கொழுந்தையாளுதா செருப்பு வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. ஏய் பேச்ச மாத்தாத, எங்க அக்காவை மலடின்னு உங்க அம்மா சொல்லல, என்ன மாமாவுக்கு ரெண்டா தரமா கட்டுவேன்னு உங்க அம்மா சொல்லல. ஏய் உனக்கு தான் பேச தெரியும், சும்மா எங்கிட்டு வராத. எங்க அம்மா ஒண்ணும் அப்படி கெட்ட எனக்கு சொல்ல. ஆமா, ஏதோ புள்ள இல்லாதவ கடைசி காலத்துல கொள்ளி வைக்க கூட வாரிசு இல்லாம போயிடுமேங்கிற அக்கறையில உன் தங்கச்சி உன் புருஷனுக்கு ரெண்டாம் தரமா கட்டுவேன்னு சொன்ன, அது தப்பா? எங்களுக்கு பிள்ளைங்க இல்லன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? நாங்க பெராட்டாலும் பாபு மீனாவும் எங்க பிள்ளைங்க, அவங்க எங்களுக்கு கொள்ளி போட்டா போறோம். ஓ எரவல்லிக்கு இவ்வளவு சவுடாலா? விட்டா நாளைக்கு குழந்தைகளே எங்களது சத்தியம் பண்ணிடுவீங்க போல இருக்கேன். தம்பி புள்ளைகளை தாம் புள்ளைங்க சொல்றீங்களே, நாளைக்கு அண்ணன் தம்பிகளுக்குள்ள அடிச்சுக்கிட்டு குடும்பமே ரெண்டா போயிடும். எந்த வீட்ல நின்னு என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு நீ விருந்தாளியா வந்திருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த நிமிஷம் வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்க. அந்த மரியாதை காப்பாத்திக்க. வாங்க மாப்பிள்ளை வாங்க, இந்த அநியாயத்தை பாருங்க. கொஞ்சம் பிந்திருந்தீங்கன்னா நான் செத்த இடத்துல சுண்ணாம்பு தெளிக்கதான் வந்திருப்பீங்க. என்னத்த சொல்றீங்க? உங்க அண்ணன் என்ன அடிச்சே கொண்டு இருப்பாருங்க. என் வீட்டுக்கு விருந்தாளியா வந்த என் மாமியார அவமானப்படுத்துறதுக்கு நீ யாரு? ஒழுங்கா மரியாதை அவங்கிட்ட மன்னிப்பு கேளு. மாணிக்கம் உன் நிலைமை சரியில்லடா, பேசாம உள்ள போடா. என்ன பேசணும் தெரிஞ்சுதான் அதுக்காக அந்த செருப்பு எடுத்து என் தலைவர் தூக்கி வச்சுக்கிட்டு அலையிறதுக்கு நான் ஒண்ணும் பரதில்ல, அவர் ஒண்ணும் ராமல்ல, இவர் ஊருக்கு தான் பிரசிடென்ட், எனக்கு இல்ல. டேய் மாணிக்கம், போதையில என்ன பேசுறது தெரியாம பேசுறேன், பேசாம உள்ள போட. பெரிய பிரசிடென்ட், நீ ஒரு கையில தான் சட்டையை பிடிச்ச, நான் ரெண்டு கையில சட்டையை பிடிச்சிருக்கேன். பாப்பமா இந்த இடத்துல தான் சொன்னா, இன்னைக்கு என்னோட சினிமாவுக்கு வர்றேன்னு சொன்னாலே, ஐயோ டைம் வேற ஆகுது, சினிமா ஆரம்பிச்சிருவானே. சினிமா ஆரம்பிச்சா ஆரம்பிச்சுட்டு போறான், நம்ம இந்த சினிமாவா பார்க்க போறோம். என்னண்ணே தன்னால பேசி நிக்கிறீங்க? டே என் நிலைமையில் உள்ளவெல்லாம் தன்னால் தாண்டா பேசுவான், இது சகஜம். உனக்கு என்ன வேணும்? இந்த ரூட்ல குன்னக்குடி பஸ் வருமா? பின்ன இந்த ரூட்ல குன்னக்குடி கப்பலாடா வரும், பஸ் தான் வரும், வெயிட் பண்ணு. அத பார் என்ன வருது பஸ். அத போய் நிறுத்து, அதான் குன்னக்குடி. ஏய் நீ கேட்ட குன்னுக்குடி பஸ் போறது ஏண்டா நிறுத்தல? வண்டியில பொம்பளை கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கண்ணா. எது பொம்பளை கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்குங்கண்ணா? டேய் இந்தியா ஏண்டா உருப்படலன்னா இப்பதான்டா புரியுது, தள்ளி நில்றா. பகலு பால் கொடல்லோ மனபந்தலு நீனவு தே சந்தனமு. நிறுத்தா நிறுத்தா நிறுத்தா. என்ன ஏன் பாப்பமா, அவளோட ராவுகள் படத்துக்கு என்னோட வரேன்னு சொல்லிட்டு
இந்த தேன் கூடு தலையும் கூட ஒட்டி உராசிட்டு போறியே, இது உனக்கே தர்மமா? இவரே கோமாதான் என் குலமாத படத்துக்கு கூட்டு போறேன்னு சொன்னாரு, அதான் அவர் கூட போற. ஐயோ, தொழில் ரீதியா இவள டச் பண்ணிட்டாளே. டேய் கண்ணாடி கழுறா. முடியாதுனே. டேய் கண்ணா, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கடா. இவள முன்னாடி உட்கார வைக்காத, பின்னாடி உட்கார வச்சு கூட்டி போடா. பின்னாடி காத்து இல்ல. காத்து எல்லாம் வேற என்னடா இருக்கு? டேய் சொல்ல கேறா. டேய் டேய், ஐயோ, இவள கூட்டிட்டு போய் என்ன செய்ய போறானோ, ஏது செய்ய போறானோ? இந்த நேரத்துல பஸ் வேற காணுமே. ஏனே குண்ண குடிக்கு அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரும்? ஒப்ப செத்ததுக்கு அப்புறம் வரும். போட நாய. ஹாய் பிரதர்ஸ் கமிங். கடைசி பஸ் எத்தனை வரும்? இப்ப வருண்டா. அதையும் விட்டா, அதையும் விட்டா நான் சாமி கொஞ்சம் இருங்க. ஏமா, அந்த அர்ச்சனை தட்டை கொஞ்சம் கொடுங்க. இருக்குமா, கொடுங்க சொல்றேன். என்னமாச்சு? ரெண்டு பொண்டாட்டி இருக்கிற முருகனுக்கு அர்ச்சனை பண்றத விட ஒரு பொண்டாட்டி இருக்கிற ராமருக்கு அர்ச்சனை பண்றதா எனக்கு நல்லது. முருகா, என்னது உனக்கு வர வர லேடிஸ் அட்ராக்ஷன் குறைஞ்சிக்கிட்டு வருது? ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரஜோதயாதே மகாலட்சுமீ ஜ வித்மஹே விஷ்ணு பத்னீ ஜ தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதயாதே.
ராஜலட்சுமியம்மா பெரியவ தங்கச்சி வெளிய கட்டி கொடுக்கறதுக்கும் அவங்க போன ரத்னத்தை கட்டி கொடுக்கறதுக்கும் ராஜலட்சுமி தான். என்ன என் பேர் அடிபட்டுச்சு? ராஜலட்சுமி அம்மாவுக்கும் உனக்கு என்ன ரகசிய உறவு?
அப்புறம் ஏன் ராஜலட்சுமி அம்மா ஊருக்கு வந்த அன்னைக்கு உனக்கு ஒரு செயின் கொடுத்தாங்க? அது வந்து சைக்கிள் எடுத்துட்டாங்கல்ல, அதான் கொடுத்தாங்க. சைக்கிள் உடைஞ்சா சைக்கிள் செயின் கொடுப்பாங்க, தங்க செயினா கொடுப்பாங்க, அதுவும் 10 பவுண்ட்ல. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, என்னன்னு தைரியமா சொல்லு. எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றேன். வெட்டி புளி போட்டுருவேன், உண்மையை சொல்லு சொல்லு. ஏற்பாடு பொண்ணு பார்க்க வந்தது அவள, என்ன ஏன் அலங்காரம் பண்றீங்க? ஜோதிய பொண்ணு பார்த்த கையோட உனக்கு ரத்ன வெளுக்கு பரிசம் போடலாம்னு அம்மா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அம்மா, ரத்ன வெள் மாமா இதுக்கு ஒத்துக்குவாரா? அதான் தினமும் ஒரு மணி நேரம் போட்டு போறியா? ஒத்துக்காமல போறா? என்னால ஒத்துக்க முடியாது. இது பாருமா, இப்ப இருக்கிற சூழ்நிலையில உனக்கும் ரத்ன வெளுக்கும் கல்யாணம் நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதம்மா. ஜோதி இது பாரு, ஜோதி தயவு செஞ்சு நான் சொல்றது புரிஞ்சுக்க. ராஜலட்சுமி அம்மா பாரதி தான் ரத்த வேலை கொடுக்கணும்னு ஒத்த கால நிக்கிறாங்க. இதனால குடும்பத்துல தினமும் ஒரு பிரச்சனை வருது, உனக்கு தெரியல? அம்மாடி புரிஞ்சுக்கம்மா. என்னம்மா மாப்பிள்ள என்ன பிரச்சனை? விழுந்த போறீங்க, எங்க வேலை செய்யறாரு? ஏற்கனவே பார்த்த பொண்ணு பேசின விஷயம், இன்னும் என்ன பேச வேண்டிய இருக்கு? பெரிய மாப்பிள்ள என்ன பாத்துட்டு இருக்கீங்க? நீங்க தானே குடும்பத்துல மூத்தவரு, சீக்கிரம் தட்டு மாத்திக்க வேண்டியதானே? அம்மா மாத்திக்கலாமா? நிறுத்துங்க. ஏமா நிறுத்த சொல்றேன், எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் ரத்தவேல் மாமாவை கல்யாணம் பண்ணிக்குவேன். இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சப்பவே ரத்னவேல் மாமா தான் எனக்கு புருஷன் வரணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அத மாத்த யாராலையும் முடியாது. ஏமா, என் தம்பி மேல நீ இவ்வளவு ஆசை வச்சிருக்கேன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தீன்னா நானே உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீங்க முடிவு பண்ணா போதுமா? ரத்னவேல் இது சம்மதிக்க வேண்டாமா? அவரு என் தங்கச்சி தான் விரும்புறாரு. வாங்க மாப்பிள்ள பாருங்க, ஆளாளுக்கு என்னமோ பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? எல்லாம் உங்க கல்யாணத்தை பத்தி தான். உங்களுக்கும் என் பொண்ணு பாரதிக்கும் பரிசம் போடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். யார் முடிவு பண்ணது? பெரியவங்க நாங்க எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணிருக்கோம். ஆனா இந்த ஜோதி நடானா உங்களை தான் கட்டிக்குவேன்னு சொல்றா, மூஞ்சில் அடிச்ச மாதிரி பாரதியை தான் கட்டிக்குவேன்னு சொல்லுங்க மாப்பிள்ள. நான் ஜோதியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அம்மா மறுபடியும் தப்பிச்சா? ஏய் குன்னுடு ஐயா, உங்க பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாருங்க, ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க. டேய் போட. மன்னிப்பு கேட்க வேண்டியது அவங்க கிட்ட இல்ல, என் பொண்ணு கிட்ட. ராஜலட்சுமி, என் பையன் எதுக்காக உன் பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தனக்குதான் தாலி கட்டுவான் நம்பிக்கிட்டு இருந்த என் பொண்ணோட வேதனை தாலி அறுத்துக்கிட்டு நிக்கிற உனக்கு எங்க புரிய போகுது? ராஜலட்சுமி அம்மா, வார்த்தை அளந்து பேசுங்க. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் ஒரு பொம்பளை தாலி இல்லாம இருக்கிறது புதுசும் இல்ல தப்பும் இல்ல. ஆனா புருஷன் இருக்கானா இல்லையான்னு தெரியாம தாலியை போட்டு சுத்துறதா தப்பு. இவங்க கிட்ட போய் பேசிட்டு இந்த பாருங்கம்மா, உங்க பொண்ணை ஏமாத்திட்டு நான் சொல்றீங்களே, என்னைக்காவது ஒரு நாள் உங்க கிட்ட வந்து உங்க பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிருக்கேன். சொல்லி இருப்ப, ஆனா அதுக்குள்ளதான் ஜோதி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து மயக்கிட்டாங்களே. அக்காளுக்கு அண்ணன் வாங்கின மாதிரி தங்கச்சிக்கு நீ வாங்கிட்ட. சந்தி வாய மூடு, ஒரு நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி பேசு. ஆய், என் பொண்டாட்டிய பார்த்து அவள வாய மூடு சொல்றதுக்கு நீ யாரா? அண்ணே டேய், அவ குடும்பத்து பொம்பளை இல்லனா வேற எப்படிடா? அண்ணே, அவ உன் அண்ணன்டா. பெரிய அண்ணன் என்ன முதல்ல பெத்திருந்தனா நான் கூட அந்த குடும்பத்துக்கு பெரிய அண்ணன். அண்ணனா அண்ணன் இருக்கு குடிகாரன் நாயே.
இனிமே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு நம்ம என்ன வெக்க கட்டி தெரியுமாங்களா? இருமா, நாங்களும் வரோம். போறது எத்தனை ஒத்தா சேர்ப்பாங்க நினைச்சேன், ஆனா அப்படி கவுத்துல இருக்கிறாங்க. என் புருஷனை கேவலப்பட்டுதான் இந்த வீட்டுல இனிமே எனக்கு மாட்டான வேலை. அனுசரிச்சு போயிடும் சொல்லுவாங்க, ஆனாலும் அப்பா செத்ததுக்கு அப்புறம் ஒத்தையா நின்னு நம்ம மூணு பேரையும் காப்பாத்தினாங்களே அம்மா, அவங்க மனசை நோய் அடிச்சு போயிடுவியா நீ சொல்லுல? நாம படிக்கணுங்கிறதுக்காக தன்னோட படிப்பை 10 வயசுல நிறுத்திட்டு குடும்ப பாரத்தை சுமந்துட்டு நிக்கிறார அண்ணே, அவரை விட்டுட்டு போயிடுவேன். நீ எந்த குடும்பத்துல தப்பு நடந்தாலும் பெரிய குடும்பத்தை பார்த்து நடந்துக்கணும் சொல்லுவாங்களே, அந்த குடும்பத்து பேரை கெடுத்துட்டு போறியா? நீ என்னடா குடும்பம், பெரிய குடும்பம். பணங்காயம் பகையாளியும் பதம் பார்த்துதான் வெட்டணும்னு சொல்லுவாங்க மாணிக்கவேலு, நீ பதம் பார்த்துதான் வெட்டியிருக்க. இன்னைக்குதான் நீ ஆம்பளைங்கிறதே நிரூபிச்சிருக்க. சாதாரணமா 5ல அண்ணன் தம்பி 10ல பங்காளின்னு சொல்லுவாங்க, ஆனா பாத்தியா மாணிக்கவேலு, உன் அண்ணன் தம்பிங்க பங்காளி கூட இல்ல, பகையாளி ஆயிட்டாங்க. நீ யாரா வந்து பேச? தம்பி வேணாடா. என்ன ராஜா துள்ற? அன்னைக்கு என்னமோ திரும்ப திரும்ப வந்து மோதினாலும் நாங்க அண்ணன் தம்பிங்க அசைக்க முடியாத பாறைங்க அப்படி இப்படின்னு பேசின, ஆனா இன்னைக்கு ஜோதியை தான் கட்டி போயின்னு சொல்லி அந்த பாறைக்கு பாம்பு வச்சு நொறுக்கினது யாரு? நானா? நீதான். ஏன் தங்கவேலு, நாங்க அண்ணன் தம்பிங்கள சூரியனை மாதிரி தண்ணி மாதிரி யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்ன, கடைசியில சூரியனை மூடுபட்ட கண்ணாடியில கலர் கலரா பிரிச்சது யாரு? தண்ணிய தனித்தனி பாத்திரத்துல ஊத்தி பிரிச்சது யாரு? கூட பிறந்தவனே அடிச்சு குடும்பத்தை சின்ன பின்னமா பிரிச்சது யாரு? நான் இல்ல, நீதான். வீரபாண்டி, இன்னிலேந்து நாம அண்ணன் தம்பிங்க 3 பேர்லடா, நம்ம மாணிக்கத்தையும் சேர்த்து 4 பேர். இனி நம்ம சொத்து சுகம் எல்லாமே 4 பங்குடா. இது எங்க அப்ப உன் பெரியப்ப ராஜபாண்டி வாழ்ந்த அந்த வீட்டோட சாவி. நீ எங்களை அண்ணன் தம்பியா ஏத்துக்கிறதா இருந்தா அந்த சாவியை கையில் எடுத்துக்க, அந்த வீட்டை உன் பேருக்கு எழுதி வச்சிடறேன். அப்படி இல்ல ஓ இஷ்டம். அன்புள்ள மாமா அவர்களுக்கு, பிரியமுள்ள மைத்தினி எழுதுவது. நீங்கள் எங்களை விட்டு சென்றதிலிருந்து வீட்டில் நிம்மதியே இல்லை. நீங்கள் இல்லாமல் உங்கள் சொத்துக்களை எங்களால் நிர்வாகம் பண்ண முடியவில்லை. இந்த வருடம் நெல் விற்றதில் மொத்த லாபம் 2 லட்சத்தையும் தாண்டும் என்று நினைக்கிறேன். ஐயா, தேங்காய் குத்தகையில் ₹50,000 வந்துள்ளது. ஐயா உட்காருங்க. வாழைக்காய் பணம் 1 லட்சம் வந்துள்ளது. ஐயா கால் தூக்கி மேல போடுங்க. நீங்கள் வந்துதான் பணத்தை பேங்கில் போட வேண்டும், நடந்ததை மறந்து உடனே வர வேண்டும். இப்படிக்கு வி மாணிக்கம் தாராபுரம். ஐயா, நான் ஏதாவது உங்களை தவறா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்ன சார் இது, நீங்க கை கட்டிட்டு பிச்சைக்காரன் உட்கார வச்சு பேசுறீங்க? என்னடா நீ பிச்சைக்காரன், நான் பிச்சைக்காரன், இந்த ஊரே பிச்சைக்காரன், இவர் பெரிய கோடீஸ்வரர், பிசினஸ் மேக் நட்டு, ஓடி போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டோம் மேன். ஹலோ, வித்அவுட் ஐஸ் நோட் த பாயிண்ட். சரி ஐயா, இவ்வளவு சொத்து சொகத்தை வச்சுட்டு எப்படி நீங்க பிச்சைக்காரன் ஆனீங்க? சொத்து பத்து பணம் பாசம் எல்லாவற்றிலும் பற்று அறுந்து விட்டது மகனே. ஏங்க அதை ஒட்ட வைக்க முடியாதா? முடியாது மகனே. 2 தடவை பச போட்டா? ஏதாவது முயற்சி பண்ண? முடியாது மகனே. ரொம்ப அறந்துருச்சு போல் இருக்கு. சாப்பிடுங்க ஐயா.
நான் வருகிறேன் மகனே. ஐயா இந்த லெட்டர் வாங்கிட்டு போங்க. நீயே வச்சுக்க மகனே. உங்களுக்கு வந்த லெட்டர் என்கிட்ட இருக்க கூடாதியா? நீ நினைக்கிற மாதிரி அது எனக்கு வந்தது இல்ல மகனே. ஹோட்டல்ல கடந்தது. டைம் பாசிங்காக உன்ன படிக்க சொன்னேன். எது? டைம் பாசிங்கா? உங்க டைம் பாசிங்கி நானா கிடைச்சேன். ஏன் நெத்திய நல்லா பாருங்க. இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா? இல்ல. அப்ப நான் என்ன இழிச்ச வாயனாடா? இழிச்ச வாயனா? தாக்குடா தாக்குடா சார். டேய் இந்த கூல் ட்ரிங்க்ஸே நாய் நாக்க தட்டு மாதிரி குடிச்சல்ல, அதுக்கு காசை வச்சுட்டு வெளியே போடா. பிச்சை எடுத்தாரேன். கடை நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப தட்ட வச்சுக்க. கட்டா. டேய் கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லுடா. இது எட்டனா போருமாடா? அதையும் கழிச்சு போயிடா. டேய் இவன் அடிச்சு சொல்றா. ராஸ்கல். என்ன என்ன இழிச்சு வாய் நினைச்சிட்டீங்க ஊருக்குள்ள? பிச்சு போடுவோம் பிச்சு. டேய் இது மாட்டா. இந்தா இது போடு. இந்த கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்தியல்ல, அது போய் நாலு தெருவில் கலெக்ஷன் பண்ணிட்டு வா. அம்மா அம்மா நீங்க ஸ்கூல்ல பேரன்ட்ஸ் டே கொண்டாடுறீங்க, உங்க பரிசு எல்லாம் வாங்க போறோம், நீங்களும் கண்டிப்பா வந்துருங்கம்மா, அப்பாவும் கூட்டிட்டு வந்துருங்க. டேய் அத காலையில சொல்லிட்டல வரேன், அப்புறம் என்ன சும்மா நாய் நாய்னு? ஸ்கூல் டைம் ஆச்சு, சீக்கிரம் போங்க. சரி அம்மா டாடா. அடுத்து இந்த வருடம் இந்த பள்ளியின் சிறந்த மாணவனாக பாபுவையும் சிறந்த மாணவியாக மீனாவையும் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர்கள் இருவரையும் அவர்கள் அம்மா அப்பாவோடு மேடைக்கு வரும்படி அழைக்கிறோம். எங்க வந்தீங்க? அங்க இருக்கு, அப்பா கூட்டிட்டு போ. வேண்டாம் வேண்டாம். என்ன மாப்பிள்ள இது? எனக்கு அவமானமா இருக்கு. குழந்தைகளுக்கு அம்மா அப்பா நீங்களா இல்ல அவங்களா? என்ன சொல்லுங்க மாப்பிள்ள? அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மா அவங்க இல்ல, நாங்க. மந்திரியா உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல, இந்த குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்ததுல இருந்து படிக்க வச்சதுல இருந்து ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து போடுற வரைக்கும் அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நாங்க தான் பண்ணோம். அதுக்காக நாங்க இங்க வரல, குழந்தைங்க ஆசைப்பட்டு கூப்பிட்டாங்க. அதான் குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்றதுக்காக நேர மேடைக்கு வந்துடுதா? ஆயிருந்தா இருந்தாலும் மத்தவங்க பெத்தவங்க ஆயிட முடியுமா? சரி நீங்க போய் கீழே உட்காருங்க. மாணிக்கவேலு நீ உன் பொண்டாட்டி கூட்டிட்டு மேடைக்கு வா. என்னது கையில அடிபட்டு மீனா? பாபு நல்லா படிக்கிறானா? வேண்டாம், நீங்களாவது சண்டை போட்டுக்காம ஒத்துமையா இருங்க. கை காட்டுமா. என்ன இது? என்ன உங்களுக்கு பிடிக்கல? என்ன ஏன் கட்டிக்க மாட்டேன்னு சொன்னீங்க சொல்லுங்க மாமா. ஜோதிய கல்யாணம் பண்றதுக்கு. என்ன விட ஜோதிய தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படி இல்ல. பின்ன வேற எப்படி? ஜோதிக்கு வசதி இல்ல, உனக்கு வசதி இருக்கு. உங்க அம்மா நினைச்சா என்ன விட எல்லா விதத்திலயும் வசந்த மாப்பிளைய பார்த்து உனக்கு கட்டி வைக்க முடியும்.
வாங்கி கொடுத்த Dress எனக்கு பிடிச்சது இல்ல. எங்க அம்மா வாங்கி கொடுத்த நகை எனக்கு பிடிச்சது இல்ல. இப்போ எங்க அம்மா வாங்கி கொடுக்கிற மாப்பிள்ள மட்டும் எனக்கு பிடிக்குமாக்கோ. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ செலக்ட் பண்ற அளவுக்கு 1000 பேர் கொண்டுட்டு வந்து உங்க அம்மா நிறுத்துவாங்க. 1000 இல்ல. கோடி கணக்குல வந்த நின்னா கூட மனசார நினைச்சவன தான் ஒரு பொண்ணு கட்டிக்கணும்னு நினைப்பா. அது மட்டும் இல்ல. அவர் வேற ஒருத்தி கட்டிக்கிறதுக்கு விட்டு கொடுக்க மாட்டான். நானும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன். நீ ஆயிரம் சொன்னாலும் முடிவு பண்ணது பண்ணதுதான். அப்ப ஏன் முடிவு கேட்டுக்குங்க? என்ன பொறுத்த வரைக்கும் மனசாரி என்னைக்கு உங்களோட கல்யாணம் ஆயிடுச்சு. வாழ்ந்தா அது உங்களோட தான். நீங்க இல்லைன்னு சொன்னா எனக்கு வாழ்க்கையே இல்ல. மாமா, நான் சும்மா சொல்லல. அப்புறம் என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. பசத்தடவன மாதிரி என்ன நைஸா குடுக்குறான் யா. பாரதி, பாரதி, என்ன மாமா உண்மையிலேயே செத்து போயிருவேன் பயந்துட்டீங்களா? உன்னை விட்டுட்டு எப்படி ரசான போக முடியும்? எனக்கு கொடுத்தே மொத்தம் அது எனக்கு முதல் மொத்தம் மட்டும் இல்ல, நம்ம முதல் இரவுக்கு அட்வான்ஸ். என்ன மாதிரி நடிக்கிறாங்க? இந்த மாதிரி சந்தர்ப்பம் எல்லாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. யோ, என்னையா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு? அடடடா, கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாது. யான் பெற்ற இன்பத்தை நீயும் பெற்றிருப்பாய். இங்கிலீஷ் படத்துல கூட இந்த மாதிரி கிஸ்ஸிங் சீனை நான் பார்த்தது இல்ல. என்ன சொல்ற தீனா? உனக்கு ரத்ன வேலை அறவே பிடிக்காது. ஆனா உன் தங்கச்சி ரத்ன வேலை மறக்கவே இல்ல. ரத்ன வேலும் உன் தங்கச்சியும் மறக்கவே இல்ல. என்னைய உளர்ற? நான் உளர்ல ராஜா, தெளிவா தான் சொல்றேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன் இங்கிலீஷ் கிஸ் அத கொடுத்தது ரத்ன வேலு, வாங்கிட்டது உன் தங்கச்சி. என் சட்டி ஐயா பிடிக்கிற கிஸ் கொடுத்தாரு, அவன் சட்டி போய் பிடி. என் தங்கச்சி என்ன ஊர் மேயறவன் நினைச்சா அன்னைக்கு கட்டிக்கிறியான்னு கேட்கும்போது மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்பறா கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன்? ஏன் கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சா? தபார், என்ன நடந்தும் தெரியாம பேசாத, நான் சொல்றது கேளு. அன்னைக்கு தான் அத்தனை பேர் முன்னாடி சொல்லிட்டே, அப்புறம் என்னடா தனியா சொல்றது? ஏய் வீணா, நான் சொல்றது கேளு. வேணாம், you
நீங்க மட்டும் ஊன ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க மருமகன் அடிச்ச கைய வெட்டி உங்க காலடியில கொண்டு வந்து போடுறோம். வேண்டாப்பா தம்பி, நீ சும்மா இருப்ப. டேய், எங்க அண்ணன் தம்பிக்குள்ள 1000 இருக்கும், அத கேக்க நீ யாரா? ஏய், என்னைக்கு அந்த மாணிக்கு வேல ஏன் வீட்டு சாவிய வாங்கிக்கிட்டு எங்க கூட வந்தானோ அன்னிலிருந்து அவன் உனக்கு தம்பி இல்லடா, எனக்கு தம்பி. நாங்க 3-4 ரொம்ப நாளாச்சு, மறந்துட்டிய தங்க வேலு. அப்பா சுந்தரபாண்டி, ஏற்கனவே என் குடும்பத்தை செதைச்சு சின்னாவண்ணமாக்கி பிரிச்சுட்டப்பா, பத்தாதா? இந்த மாவன் பெரிய அடங்கல. ஐயோ ஐயோ, இதை கேட்டீங்களா? இவங்க குடும்பத்தை நான் பிரிச்சுனா என் ரத்தின வேலு, ஒரு கொழுந்தியா மனசுல ஆசையை வளர்த்துட்டு இன்னொரு கொழுந்தியால கட்டிப்பேன்னு சொன்னது நீயா இல்ல நானா? என் தம்பி மாணிக்க ஒண்ணு முட்டாள் இல்ல. ஆடு ஆடு மோத விட்டு ரத்தத்தை குடிக்கலாம்னோ இல்ல எங்க பெரிய குடும்பத்தை பிரிச்சு பார்க்கலாம்னு கனவுல கூட நினைக்காதீங்க. சொத்த பிரிச்சாகணும், சொத்த மூணா பிரிச்சாகணும். இனிமே அந்த வீட்டுக்கு வாசப்படி மூணுதா, சமையல் கட்டு மூணுதா, பூஜை அறை மூணுதா. நான் எங்க அப்பா ராஜவேலுக்கு பிறந்தது உண்மையா இருந்தா சொத்த பிரிச்சே ஆகணும். மாணிக்கம் தலைப்புள்ள தோல் மேல கடைசி புள்ள மடி மேலேன்னு சொல்லுவாங்கப்பா. நீ நடுப்புள்ளையா பிறந்ததுனால உன்னைய நெஞ்சலையே போட்டு செல்லமா வளர்த்துட்டேன்ப்பா, அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுறியா. மாணிக்கம் மாணிக்கம், நீ இந்த வீட்டுல இருந்து எதை வேணாலும் எடுத்துக்கப்பா. சின்னவனும் பெரியவனும் உன்னை ஏன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க.
ஆனா சொத்தை மட்டும் பிரிக்கிறேன்னு சொல்லாதப்பா. சொத்து ஒன்னா இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க ஒன்னா சேர்ந்துருங்க நம்பிக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. என் நம்பிக்கையில மண்ண போட்டுறாத மாணிக்கம். மாணிக்கம் உன் காலை பிடிச்சு கேக்குறேன்டா, உன் காலை பிடிச்சு கேக்குறேன்டா. அப்பா நீங்க மூணு பேரும் ஒத்துமையா இருக்கும் போது தலை குனிஞ்சு ஒதுங்கி மரியாதையா போறவங்க கூட சொத்தை பிரிச்சுக்கிட்டு தனித்தனியா போயிட்டீங்கன்னா நம்மள நிமிந்து பார்த்து கேவலமா சிரிப்பாங்கப்பா. அப்பா அப்பா பொட்டல்ல நிக்கிற ஒத்த மரத்தை விட தோப்புல இருக்கிற தென்னை மரத்தை தப்பா மரியாதை அதிகம். அப்பா என் தங்கம் நான் சொல்ற கேள்வி ஐயா புத்திமதி கேட்கறதுக்குதான் நம்ம இந்த வீட்டுக்குள்ள வந்தோமா? முதல்ல சொத்து பிரிக்கிற வழியப்பா. வாங்க 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 வாங்க. இந்த பெரிய குடும்பத்து வாசல மிதிக்கிற யோகியதை உனக்கு கிடையாதுடா. அதை தாண்டி உள்ள வந்தே அப்புறம் நடக்கிறதே வேற. அது நீங்க பெரிய குடும்பமா இருந்த போது, அதான் இப்ப பிரிஞ்சு சின்ன குடும்பமா ஆயிருச்சு. அப்புறம் நாங்க ஒன்னும் சும்மா அந்த வீட்டுக்குள்ள வரல, சொத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். என்னடா பெருசா சொத்தை பிரிக்க வந்துட்ட? ஆண்டு வந்த சொத்தை வேணா பிரிக்கலாம், ஆனா ஆண்டவன் கொடுத்த சொந்தத்தை உன்னால பிரிக்க முடியாதா? இத பாருங்க, கௌரவமா பிரிக்கணும் தான் அண்ணன் வந்திருக்காரு. இல்ல இன்னும் கேவலப்பட்டு போய் தான் பிரிக்கணும் தான், ஊரை கூட்டுங்க காரி துப்பட்டோம். அச்சி, எங்க சொத்தை எங்களால பிரிச்சுக்க முடியும்? மரியாதைய வந்த வழியே போயிடுது, இல்ல உங்க மரியாதை கெட்டு போயிடும். ஏய், எதுக்கே அந்த வீண் பேச்சலா? சொத்தை பிரிக்கும் போது அநியாயம் எதுவும் நடந்துட கூடாதுங்கிறதுக்காக எங்களை இங்க வர சொன்னதே மாணிக்க வேலுதான். சொத்து பத்தெல்லாம் எங்க இருக்கு, எவ்வளவு இருக்குன்னு சரியா சொல்லிட்டீங்கன்னா பிரிக்கிறத பத்தி பேசலாம். டேய் சுந்தர் பாண்டி, இவங்க மூணு பேரையும் பெத்து பாகுபாடு இல்லாம பாசத்தை கொட்டி வளர்த்த எனக்கு சொத்தையும் பாகுபாடு இல்லாம பிரிச்சு கொடுக்க தெரியும்டா. நீ சும்மா நின்னு வேடிக்கை பாரு. எப்படியோ பிரிஞ்சா சரி, பிரிச்சுட்டோம்னா சரி. பங்கு வச்சு உங்களுக்கு பொறுப்பு வந்ததடா, ரத்தத்தை பங்கு வச்சு உங்களுக்கு பொறுப்பு வந்ததடா, சொத்தையும் பங்கு வச்சு பெத்தெடுத்த பொறுப்பும் தீர்ந்ததடா, சொத்தையும் பங்கு வச்சு பெத்தெடுத்த பொறுப்பும் தீர்ந்ததடா. நேற்று வர வாழ்ந்திருந்த சொந்தமடா, யாரு கண்ணு பட்டதுவோ கூறு போட சொல்லுதடா, விதியா தட்டு கெட்டு மதியா வினையா மத்தவங்க சதியா, ரத்தத்தை பங்கு வச்சு உங்களுக்கு பொறப்பு வந்த பங்கு வச்சு பெத்தெடுத்த பொறுப்பும் தீர்ந்ததடா. அமண, தூண்ல இருந்து துரும்பு வரைக்கும் கலவி அம்புட்டியும் பங்கு போட்டு கொடுத்துருச்சே, சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? அதுக்கு என்னடா, சனி ஞாயிறு பெரியவங்க வீட்டுல சாப்பிட்டோம், திங்கள் செவ்வாய் நடுலவங்க வீட்டுல சாப்பிட்டோம், அப்புறம் புதன் வியாழன் கடைசி புள்ள வீட்டுல சாப்பிட்டோம். பாவம், வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்க? விரதம் இருப்பாங்க. சுமங்கலி விரதமா? சும்மா விரதம், இந்த வயசான காலத்துல அது உடம்பு கதை ரொம்ப நல்லது. பாலை ஊத்துறா பாதிய குடிச்சிட்டு தண்ணி ஊத்தியா வைக்கிற, இன்னைக்கு நான் பினாயில் ஊத்துறேன், பாதிய குடிக்கும் போதே மகனை நீ செத்தடா. ஹாய் பால் பேபி, வா 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 வா. என்ன இன்னைக்கு நீ சீக்கிரமாவே வந்துட்ட? இங்க வரணும்னு தான் எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துட்டேன். தொம்ப கொண்டு வாங்க. இன்னைக்கு பால் வேண்டாம். ஏன்? நான் வெளியில வாங்கிட்டேன். நான் வரத்துக்குள்ள அப்படி என்ன அவசரம்? அவசரத்துக்கு இல்ல, இது ஒரு ரகசியத்துக்காக. டண்டனக்கும் 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 என்னை நினைப்பால் அள்ளி அணைப்பால் கட்டி பிடிப்பால் மிதிப்பால்
பெரிய தியாகராஜ பாகுதரே தொட்டதுக்கெல்லாம் பாட்டு. பொறுக்கி நான் போய் வேலை பண்றேன். என்ன அவ்வளவு சீக்கிரமா ஒஸ்தானுங்கிற என்ன உனக்கு பிடிக்கலையா? அத யோசிக்கிறதுக்குள்ளதான் இவரைய மூட அவுட் பண்ணிட்டார. ஐயோ ராஜா, இந்த பாலை கொண்டு போய் உள்ள வச்சுட்டோமா? அவனை இன்னைக்கு செத்த நீ ஊட்டி பண்ணி ரெண்டா வெடிச்ச மாதிரி வெடிக்க போறடா. என்ன மருந்து வாசனை அடிக்குது? இப்ப உள்ள மாட்டுக்கெல்லாம் மருந்து ஊசி தானே போடுறாங்க. நீ எதிர்பார்த்தது நடக்காது மகனே, ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. ஹலோ, இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் லீவுங்க. ஏய் உள்ள போ. அப்ப தந்தி அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் குடுத்துறேன். உள்ள போ. போ போ. இவருங்க வேணாம், நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். சின்ன வயசுல பெத்தவங்களை இழக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, நான் இழந்துட்டேன். நடு வயசுல புருஷனை இழக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, உங்களையும் நான் இழந்துட்டேன். கடைசி காலத்துல பிள்ளைங்களை இழக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவங்களையும் நான் இழந்துட்டேன். இனிமே இழக்கிறதுக்கு எங்கிட்ட உசுறு மட்டும்தாங்க இருக்கு. அதோ பாட்டி, பாட்டி, பாட்டி. வாங்கப்பா. பாட்டி ஒடியாங்கடி என் கண்ணுங்களா ஒடியா. உலகெல்லாம் தெரிது, இங்க எதுக்கோ கண்டிருக்கீங்க? இன்னைக்கு உங்க தாத்தாவுக்கு இறந்த நாள் கண்ணு, அதனால தான் பாட்டி இங்க உட்கார்ந்திருக்கிறேன். ஆமா, நீங்க எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போலையா? பள்ளிக்கூடத்துல இருந்து தான் வரோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உங்களுக்கு யாரும் சாப்பாடு போட மாட்டாங்களா? அப்படிதான் இல்ல ரசா, அப்படிதான். அதனாலதான் எங்க சாப்பாடு உங்களுக்கு கொடுக்க வந்தோம். சாப்பிடுங்க பள்ளி. வேண்டாம் கண்ணுங்களா. சாப்பிடுங்க பள்ளி. எதிர்பட்டிதெல்லாம் பெத்த பிள்ளைங்களுக்கு எல்லா சொத்தையும் கொடுத்துட்டேன், பேர பிள்ளைங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்கலையே. உங்களுக்கு எதுவும் வேணாமா பாட்டி? இனிமே எனக்கு எதுவுமே வேண்டாமா. சரி அழுகாம சாப்பிடுங்க பாட்டி. இதெல்லாம் எது பாட்டி? இதுவா, பசி எடுக்காம இருக்கிறதுக்கு மருந்துப்பா. விளையாடலாமா? விளையாடலாமா பாட்டி? விளையாடலாமா? இந்த
பங்கு வச்சு உங்களுக்கு பொறுப்பு வந்ததடா சொத்தையும் பங்கு வச்சு பெற்றெடுத்த பொறுப்பும் தீர்ந்ததடா எப்பா தங்கவேலு தாய்க்கு தலைச்சம் பிள்ளைங்கிறது நம்ம ஒரு வழக்கம் தானப்பா கொள்ளி செட்டிய தூக்கு தம்பி பொழுது சாயுதில்ல எங்க அம்மா தானா சாகல எங்களாலதான் சேர்த்து போயிட்டாங்க நான் கொள்ளி வச்சா வேகாது பெத்த பிள்ளைங்க நாங்களே எங்க ஆத்தாவோட சாவுக்கு காரணமாயிட்டோம் எங்களுக்கு அந்த அருகது இல்ல என்னையாது மூணு பிள்ளைங்களை பெத்து கடைசியில ஆத்தாவுக்கு கொள்ளி போட ஆள் இல்லாமையா போகணும் மூணு பேருமே இப்படி சொல்லிட்டா அப்புறம் யாருதான்ப்பா கொள்ளி போடுறது பாடை எவன் தூக்குறதுங்கிறது பத்தி இன்னும் தீர்மானம் பண்ணல அதுக்குள்ள கொள்ளி போடுறத பத்தி பேசுறானுங்க நம்ம வழக்கப்படி பங்காளி அண்ணன் தம்பிக்கு தான் பாடையை தூக்கணும் அதுக்கு நாலு பேர் இல்ல வேணும் நீங்க இருக்கிறது ரெண்டு பேரு சரி மூணு பேரு இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுவீங்க நான் தூக்குறையா ஆத்தா போட்ட உப்பத்துன்னு வளர்ந்த அநாத நாய்யா நான் தூக்குறையா டேய் பாத்தியாடா இந்த மூணாஞ்சாதி பாலுங்களை தூக்குற அளவுக்கு கிளம்பி கேவலமாயிட்டாளா டேய் நீ மட்டும் இந்த பாடையை தூக்குன குடும்ப பிரச்சனை அப்புறம் ஜாதி கலவரத்தை தான் போய் முடியும் அனாவசியமா எங்களை அறுவாள தூக்க வச்சாத ஜாக்கிரத வேணா அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க என் தம்பி வீரபாண்டி அனுப்பி வைக்கிறேன் அதுக்கு அவசியமே இல்ல ஏன் வீரபாண்டி தான் உனக்கு தம்பியா இந்த சின்ன பாண்டி உனக்கு தம்பி தான் அண்ணா நான் தூக்குறேன் டேய் அனாவசியமா இதுல தலையிடுற அடிபட்டு சாவு போற நீ ஏன் அண்ணன் தம்பிகளை பிரிச்சு ஆத்தாவை சாவடிச்சிருக்கீங்க அது பத்தாதா ஏன் கடைசி நேரத்துல சாவு வீட்டுல வந்து இப்படி கலட்டா பண்றீங்க உங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராது இன்னும் ஒரு அடி எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன் ஆத்தாளுக்காவது கொல்லி போறதுக்கு பேரா இருக்கிறான் நீ செஞ்ச பாவத்துக்கு உனக்கு பிள்ளைங்களே இல்ல உன் கடைசி தம்பி இந்த சின்ன பாண்டி மட்டும்தான் இருக்கிறேன் உனக்கு கொல்லி போடுறதுக்கு கை எடுக்கிறீங்களா தூக்குங்கண்ண பங்கு வச்சு உங்களுக்கு பொறுப்பு வந்ததடா சொத்தையும் பங்கு வச்சு பெற்றெடுத்த பொறுப்பும் தீர்ந்ததடா என்ன ராஜலட்சுமி அம்மா நல்லா இருந்த பெரிய குடும்பத்தை பிரிச்சு சின்ன குடும்பமாக்கிட்டோம் அந்த வேதனையிலேயே கழுவியும் செத்து போயிட்டா இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே இது உனக்கு மட்டும்தான் ஐயா சந்தோஷம் என்னைக்கு என் சின்ன பொண்ணு கழுத்துல அந்த ரத்னவேலு தாலிய கட்டுறானோ அன்னைக்குதான் எனக்கு சந்தோஷம் கட்டுற பொண்ணு கழுத்துல இல்ல ஜோதி கழுத்துல கட்டுற அவ கழுத்துல மூணு முடிச்சு போட்டு உங்க சந்தோஷத்துக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்டுற என்னண்ண வாட்சு மோதிரம் டிவிஎஸ் பிப்டின்னு ஒரே அடியா அசத்துறீங்க எல்லாம் அவன் செயல் இந்த மாசம் டிவிஎஸ் பிப்டி
அடுத்த மாசம் ஹீரோ ஹோண்டா, அதுக்கு அடுத்த மாசம் மாருதி, மாருதி 1000, டாடா சீரா, ஏரோப்ளேன், ஹெலிகாப்டர், ட்ரெயின் இதெல்லாம் சொந்தமா வாங்கி வைக்கலாம் நினைக்கிறேன்டா. என் ரேஞ்சே எங்கேயோ போயிட்டு இருக்குது. எப்படி நான் திடீர்னு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிட்டீங்க? இவ்வளவு நாள் என் பேரை சொல்லி என் அசிஸ்டன்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தான், இப்ப நான் ஸ்ட்ரைட்டாவே பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன ஸ்ட்ரைட்டா ஒரு ஜீப் வருது நம்மள பார்த்து? ஜீப் என்ன, நான் புக் பண்ணலையம்மா. போலீஸ் ஜீப்னா? போலீஸ் காம் காம் காம். என்ன அது, நம்ம ஊருக்குள்ள போலீஸ் ஜீப் வருது? இங்க யாரா போஸ்ட் மாஸ்டர்? மரியாதை மரியாதை அதெல்லாம் தெரியாது. நீ எந்த ஊர் இன்ஸ்பெக்டர்? காரைக்குடி. உனக்கு என்ன வேணும்? போஸ்ட் மாஸ்டர் வேணும். அது நான் தான். நீ தானா அது? ஏண்டா அவன் கஷ்டப்பட்டு மணி ஆர்டர் அனுப்புனா அந்த காசை வட்டி கூட்டு சம்பாதிக்கிற நீ, உன்னெல்லாம் லாடம் கட்டி அடிக்கண்டா நடரா ஸ்டேஷனுக்கு. எஸ்கியூஸ் மீ, ரிமூவ் த ஹேண்ட் ஃப்ரம் த காலர். ஏ, லைஃப்ல ஒரு லெவலுக்கு மேல போயிட்டாலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டு அடிக்கடி போவோம் வருவோம், இதெல்லாம் ரிலேஷன்ஷிப் வீடு மாதிரிடா. என் லெவலே வேறடா. டேய் போடா 201, இவன் உள்ளத்துல பூட்டியா? இல்ல கொஞ்சம் இருங்கய்யா. சார் சார், நான் பாட்டுக்கு மாசா மாசம் சம்பளம் வாங்கிட்டு என் வேலை உண்டு நான் உண்டு தான் சார் இருந்தேன். எனக்கு ஆசை காட்டி இந்த மாதிரி பிசினஸ் பண்ண சொன்னதே என் கூட இருந்த போஸ்ட்மேன் தான் சார். முதல்ல அந்த நாயை பிடிச்சி உள்ள வைங்க சார். அவன் ஏன் நான் உள்ள பிடிச்சா? அவன் தான் அப்ரூவ் ஆயிட்டான்ல. என்னது அப்ரூவ் ஆயிட்டானா? எங்க சார் அவன்? ஒரே நிலைமை தனித்தனியா பார்க்க முடியுமா? பாப்ஸி எனக்காக தாண்டா வந்திருக்கான். இல்ல பாப்ஸி எனக்காக வந்திருக்கேன். நான் போஸ்ட் மாஸ்டர். இது போஸ்ட் ஆஃபீஸ் இல்ல. சரிடா சார். அவங்க ரெண்டு பேரும் ஜாமீன்ல எடுக்கணும் சார். அவங்கள நீ ஏன் ஜாமீன்ல எடுக்கற? நான் ஒருத்தரை லவ் பண்றேன் சார். எனக்கும் அவருக்கும் ரெஜிஸ்டர் கல்யாணம் நடக்க போகுது சார். காட்டி கைத்து போட ரெண்டு பேர் வேணும்ல, அதுக்குதான் சார் அவங்க ரெண்டு பேரையும் ஜாமீன்ல எடுக்கணும். ஓகே 201, பாப்ஸ் உனக்கு கல்யாணமா? மாப்பிள்ள யாரு? அதோ பால்குடம்லோ மனபந்துலு, நீ நவ்வுதே சந்தனமு, நேனொஸ்தே சீமந்தமு, செல்பக்கலு. நல்லா மாட்டிக்கிட்டான்டா மவனே. நாங்களாவது இந்த ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகிடுவோம். நீ ரிலீஸே ஆக முடியாத ஆயுள் தண்டனை கைதிடா. மாங்கல்யம் தந்துனா மம ஜீவனகேதுனா, கண்டே பத்ராபி சுபகேதும் ஜீவ சரதசதம் சதமானம் பவே சதாயு. பாப்பா அந்த தம்பி வரலன்னு கவலைப்படுறீங்களாக்கும். இந்த தம்பி வந்திருக்கல, சந்தோஷமா இருங்க, நல்ல நாளுமா. ஆ கொடுங்க. ஆ கட்டுங்க கட்டுங்க. தாலியை கட்டியாச்சுடா. என்ன எல்லாருக்கும் மரியாதை இல்லாம பேசுறாங்க. டிராப் போட்டு. டேய் நான் உனக்கு பெரியவன் தானே? நான் அவங்களோட பெரியவன் இல்ல, ஆசீர்வாதம் பண்றேன். கட்டுங்க. தாலி கட்டியாச்சுடானே. ஐயோ நான் தாலி கட்ட சொல்ல, அவங்கள கட்டுங்க. சும்மா கட்டுங்க. வெக்கத்தமரா அப்படிதான். கட்டுங்க கட்டுங்க. நல்லா சேவமா இருங்கோ. இப்படிதான் கலகல இருக்கணும். நல்ல நல்லதுமா. முதல்ல இருப்பா, முதல்ல லைட் ஆஃப். பட்டணத்தில் படிச்ச பொண்ணுங்கிறதுக்காக இப்படியா இவ்வளவு ஸ்பீடா? லைட்டை போட்டுட்டு வரேன். என்ன ஜோதி, முதல்வர் அன்னைக்கு கூட தலையில பூ வைக்கிறது இல்லையா? ரொம்பதான் மாறிட்டேன். ஏய்
என்ன தாவாணி போட்டிருக்க, புடவை கட்டல, ரொம்ப தாராளம் போட்டிருக்க. என்ன மெட்டி கூட போடல? ஏய் பாரதி, நீயா? நீ எதுக்கு இங்க வந்த? பேர் எதுக்கு? அதுக்குதான். சீ, வெக்கமல்ல? இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஆத்தங்கரையில என்னைக்கு நீங்க எனக்கு முத்தம் கொடுத்தீங்களோ அன்னைக்கு நான் உங்களுக்கு பாதி பொண்டாட்டி ஆயிட்டேன். முதல்ல இரவு முடிஞ்சிருச்சுன்னா முழு பொண்டாட்டி உங்களோட வாழ்ந்த சந்தோஷத்துல உயிரை விட்டு லந்த வந்த. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஜோலி எங்க? என் தங்கச்சியை கை நீட்டி அடிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு? யாரா உன் தங்கச்சி? மாமா பையன். முதல் ராத்திரி அதுமா யாருக்குள்ள இவ்வளவு அனுப்பிச்சது யாரு? நீயா? உங்க அம்மாவா? மாப்பிள்ள, கொஞ்சம் வார்த்தை அளந்து பேசுங்க. அம்மா எங்க ஐத்த, நாங்க அளந்துதான் பேசுறோம். நீங்க தான் அளவுக்கு மீறி அசிங்கமா போயிட்டு இருக்கீங்க. ஏன் எங்க அம்மா மேல பாயிறீங்க? நான் யார் சொல்லி உங்க ரூமுக்கு வரல, நானா தான் வந்தேன். ஏன் மனசுல ஆசையை வளர்த்துட்டு கடைசியில அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணீங்களே, அதனால தான் அப்படி பண்ணேன். துரோகம் நானா பண்ணேன்? உங்க அம்மா தாண்டி பண்ணங்க. உண்மையிலே ஒன்னதான் மனசார நேசிச்சேன். மாமா, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். கேட்டி அடி, மாமா என்னதான் காதலிச்சேன்னு அவர் வாயாலேயே சொல்லிட்டாரு. அந்த ஒரு வார்த்தையே போதும், நான் காலம் பூரா சந்தோஷமா வாழ்ந்துருவேன். ஆனா அந்த ஒரு வார்த்தையே உனக்கும் போதும் காலம் பூரா நீ கண்ணீர் விடுறதுக்கு. விருப்பம் இல்லாம நீ என் தங்கச்சி கட்டுல கட்டினது தாலி இல்லப்பா, தூக்கு கயிறு. அதுக்கு நீ உன் கையாலே அவளை கொண்டு போட்டிருக்கலாம். ஐயோ அண்ணி, என்ன நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் சொல்றது தயவு செய்து பொறுமையா கேளு. என்னைக்கு ஜோதி கழுத்துல நான் தாலி கட்டணும் அந்த நிமிஷத்துல இருந்து அவளை நான் மனசார பொண்டாட்டி ஏத்துக்கிட்டேன். அண்ணி, இவ்வளவுக்கும் காரணம் இந்த ராஜலட்சுமி அம்மா உங்களுக்கு பண்ண பெரிய துரோகத்துக்காக தான். நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன்? நீங்க என்ன பண்ணல, நீங்க செஞ்சது அத்தனை துரோகம். அண்ணி, இதுக்கு மேலேயும் நான் எதையும் மறைச்சு பிரயோஜனம் இல்ல. அண்ணி, நீங்க கர்ப்பவதியா இருக்கும்போது என்ன ஐயா? கஸ்தூரியோட வயித்துல வளர்ற கரு அழிக்கிறதுக்கு நீ கேட்ட 20,000 ரூபாய் என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. இனிமே அவளுக்கு வாரிசே உருவாக கூடாது. பெரிய குடும்பத்தோட மொத்த சொத்தியும் ஏன் வாரிசுங்க தான் ஆளணும். இந்தா. எனக்கு என்ன பயமா இருக்குமா? கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு எல்லாம் பயம் வந்துடும் தெரியும்யா, அதனாலதான் மேல 5,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்க. இந்த விஷயத்த ஊருக்குள்ள யாருக்கிட்டயாவது சொன்னேன். கஸ்தூரியோட கருவை கலைக்கிறதுக்கு பணம் கொடுத்த எனக்கு உன்னை கொலை பண்றதுக்கு பணம் கொடுக்க ரொம்ப நேரம் ஆக. இந்தா. அம்மா, என்ன வைத்தியா? சந்தோஷமான சமாதானம் தானே? இல்லம்மா, உங்க வயித்துல வளர்றது கர்ப்பம் மாதிரி தெரியலம்மா, ஏதோ கட்டி மாதிரி தெரியுது. எதுக்கும் இந்த கஷாயத்தை சாப்பிடுங்க, கட்டியா இருந்தா கரைஞ்சிடும், கர்ப்பமா இருந்தா விருத்தி ஆயிடும். கொடுங்க. எந்த பெரிய குடும்பத்துல உங்க வாரிஸ் வரக்கூடாதுன்னு ராஜலட்சுமி அம்மா நினைச்சாங்களோ அதே குடும்பத்துல
உங்க குடும்பத்தோட வாரிசு வரணுங்கிறதுக்காக தான் உங்க தங்கச்சி நான் கட்டிக்கிட்டேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா கொலகாரி, உன் வயசுலதான் பிறந்த நினைக்கிறப்பவே எனக்கு அருவறுப்பா இருக்கு. எதுக்காக அப்படி பண்ண? எந்த பாட்டை பிடிக்கிறதுக்காக இப்படி ஒரு பாதை பண்ண சொல்லு சொல்லுமா? வாய்க்கு வந்தபடி பேசாத. எல்லாம் உங்க எதிர்காலத்துக்காக தான் அப்படி பண்ணேன். வாய மூடு. எங்களோட எதிர்காலம் சொல்லிட்டு அக்காவோட வாழ்க்கையே நாசமாக்கிட்டிய பாவி. அக்கா அக்கா, என்ன செஞ்ச பாவத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேங்க. அவங்க பேச்ச கேட்டுட்டு உங்களுக்கு செஞ்ச தப்புக்கு என்ன மன்னிச்சிருக்கா? ஏய், அவகிட்ட என்னடி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? சீ, எழுதுவா. இனிமே ஒரு வார்த்தை பேசினேன் பெத்த அம்மா கூட பார்க்க மாட்டேன். பெரிய குடும்பத்தை சீராயிஷமோதேவி இப்படி பட்டு போச்சோன்னா எப்படி வெளியே போறது? ராத்திரி பூரா இவ ரத்ன வேலு ரூம்ல இருந்திருக்காள. இவள யாரு கட்டிக்குவா? ரத்ன வேலு ரெண்டாயிரத்தி நம்ம கட்டிக்க சொல்லு, நான் வெளியே போயிடுறோம். வெட்டி புலம்புனுவேன். ஒச கட்ட பொட்ட பயல. ஆத்தாள் மகனுமா சேர்ந்து உன்னா இருந்த அண்ணன் தம்பி மூணு பேரை பிரிச்சுக்கிறேன். அது பார்த்தாரா? இப்ப என் தம்பியோட வாழ்க்கை பிரிக்க பாக்குறீங்க? ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போறேன். கருப்பண சாமிக்கு பலி போட்டுருவேன். ஜோதி எங்கேயும் காட நீங்க பாத்தீங்களா? எங்கயாவது இங்க தான் இருப்பா, போய் பாரு. இல்லங்க, எல்லா இடத்துலயும் தேடி பாத்துட்டேன். தம்பி, ஜோதி பாத்தீங்களா? நீங்க பாக்கல? இங்க பாருங்க, ஜோதி லெட்டர் இது வச்சிருக்கா. கருணையினால் கிடைத்த வாழ்க்கையை வாழ்வதை விட கடவுளை இறுதி வணக்கம் ஜோதி. அண்ணே, இது எங்க சின்ன அண்ணனோட கையெழுத்து. என்ன சொல்ற? ஆமா அண்ணா, இது வீரபாண்டியன கையெழுத்து. மறுபடியும் பிரிச்சிட மாட்டேன். நாங்கெல்லாம் முட்டாளுங்க. ஐயோ வேண்டாம். தேசிய பாண்டி, என்ன ஜென்ம பகையெல்லாம் மறந்துட்டு அவங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவளை கூட்டு வரைய வெக்கமா இல்ல? இல்ல, இந்த பக்கம் வாடா. வரமாட்டா, போடா. அவங்களோட சேர்ந்து நீ சாக போற, மரியாதையே சொல்ற, இந்த பக்கம் வா. ஜெயிக்கிறவங்களோட இருக்கிறதா நமக்கு பெருமை. நீ வேணா இந்த பக்கம் வாடா. யாரா ஜெயிக்க போறாங்க? தோ இவங்க தான் தங்கவேலு. என்னடா என்ன நடந்தாலும் ஊர்ல யாருக்கு ஒண்ணும் தெரியாது. நீ செத்தா நான் சாட்சி, நான் செத்தா நீ சாட்சி. இந்த ரெண்டு குடும்பத்துல ஏதாவது ஒரு குடும்பம் தான் ஊருக்கு திரும்பி போக போகுது. அது உன் குடும்பமா இல்ல என் குடும்பமா பாப்போம். பாருங்களா. இது என்னது?
இவ்வளவுத்துக்கும் காரணம் நீ தானே. என்ன எனக்கு வயசாகுதுல தெரியுதுல பிரஷர் வேற ஏறிட்டீங்களா?
இனிமே இந்த ஊர் வேலை எல்லாம் பார்க்க முடியுமா? இந்த தடவை போட்டி வேற இல்ல, பஞ்சாயத்து போட்டு பிரசிடண்டா இருடானா கேட்க மாட்டேங்கிறான். இவ்வளவுதானா? நீங்க நிக்க வேண்டியதானே? புரியாம பேசாத தம்பி, அண்ணனுக்கு மட்டும் வயசு ஆயிட்டு இருக்கு, எனக்கு ஆயிட்டு இருக்குல்ல. அது சரி, அதனால ஒரு யோசனை. என்ன என்ன என்ன? இனிமேல நம்ம ஊர் ஜனங்களுக்கு இளைஞர்னாலதான் சேவை செய்ய முடியும். கரெக்ட். அதனால இந்த தடவை பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் நம்ம தம்பி ரத்தன வேலுதான்.